கழிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர முழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல் இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்கள் என்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி அடியனேற்கவை அனைத்தும் உதவுவாயே. இது பாரதி வாக்கு. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் பாரதிய வித்யா பவனும் இணைந்து வழங்கும் உயிரே உறவே தொடர் சொற்பொழிவின் 9வது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கு பிறந்த நாள். எல்லோருக்கும் இனிப்பு கொடுக்கிற அவர்களுக்கு நாம் நம் இதயம் திறந்து இனிமையான வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஒவ்வொரு மாதமும் உறவுகளை பார்த்து கொண்டு வருகிறோம். எந்தையும் தாயும் என்று துவங்கி தாய் தந்தையிலிருந்து வந்து நிறைய உறவுகளை பார்த்தோம். சென்ற முறை நண்பர்கள் வரை பார்த்தோம். நண்பர்கள் வரை இந்த உறவுகளை பார்த்தோம். இன்றைக்கு என்ன உறவை பார்க்க போகிறோம் என்றால் தோழமை. கொஞ்சம் சின்ன வேறுபாடு இருக்கிறது நண்பர் தோழமை, தோழர் என்று சொல்லும் பொழுது. நிறைய தோழர்கள் நமக்கு இருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையிலே. அந்த தோழர்கள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையே இல்லை. நீங்கள் உங்களுடைய சக ஊழியர்களை எதிலே சேர்ப்பீர்கள்? அவர்களில் எல்லோருமே நண்பர்களாகி விடுவதில்லை. சிலர் குடும்பத்தாராகவே கூட ஆகிவிடுகிறார்கள் இல்லையா, அலுவலகத்தில் பணி செய்யும் பொழுது. ரயிலில் பயணம் செய்கிறீர்கள், ரயில் ஸ்நேகம் என்றே சொல்லுவார்கள். அதிலே சிலருடைய சந்திப்பு நீடித்த உறவாக கூட மாறிவிடுகிறதை பார்த்திருக்கிறேன். என் வாழ்க்கையிலே கூட நான் சந்தித்திருக்கிறேன். அப்போ வாழ்க்கையே ரயில் பயணம் மாதிரி தோன்றுகிறது. இப்படி பல பலவிதமாக பெயர் தெரியாத பெரு வீரர்கள் என்று கண்ணதாசன் விடுதலை போராட்ட வீரர்களை கொண்டாடுவார். அப்படி முகம் தெரியாத பெயர் தெரியாத எத்தனையோ பேர் நமக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை இல்லை. அவர்களும் நமக்கு தோழர்கள் தானே. நீங்கள் இப்படி அடுக்கி கொண்டே போனோமானால் தோழமை என்பது நட்பு என்கின்ற பொருளில் வருகிறது. கம்பானியன்ஷிப் என்கின்ற அந்த ஆங்கில வார்த்தை அதற்கு மிகச் சரியாக இருக்கிறது, கச்சிதமாக இருக்கிறது. கம்பானியன்ஷிப் என்பதுதான் தோழமை என்கின்ற சொல்லுக்கு மிக சரியாக வருகிறது என்று தோன்றுகிறது. தொடர்ந்து இருப்பது, தொடர்ந்து இருக்கும் நட்பு தோழமை என்று சொல்லலாம். ஒரு நண்பர் என்றால் முகம் காட்ட வேண்டும், பேச வேண்டும், பரிச்சயம் இருக்க வேண்டும், பரிமாற்றம் இருக்க வேண்டும். ஆனால் தோழனும் நண்பனும் ஒன்றுதான். ஆனால் தோழமை என்பது நண்பனை தாண்டியும் வருகிறது என்பதற்காக குறிப்பிட விரும்புகிறேன். நண்பனும் தோழனும் ஒன்றுதான் என்றாலும் எங்கே வேறுபாடு வருகிறது என்றால் தோழமை என்பது இந்த நண்பன் என்கின்ற உறவை தாண்டியும் அதற்கு அப்பாலும் வருகிறது. என்னுடைய தந்தையார் எனக்கு சிறந்த தோழனாக இருந்தார். தந்தையாருடைய தோழமை, தந்தை பாசத்திலே தோழமை அதிகம் இருந்தது. அதனால் எதை வேண்டுமானாலும் பேச முடிந்தது, விவாதிக்க முடிந்தது. அப்பேற்பட்ட சுதந்திரம் இப்போது இல்லை. சுதந்திரம் இல்லைன்னா தந்தை அப்படி தோழமையாக பல குடும்பங்களிலே இல்லை. பிள்ளைகளுக்கு தந்தை தேவைப்படுவதும் இல்லை. அது மாதிரி இருக்கிறது. இப்படி இந்த தோழமை நம்ம பார்க்கும் பொழுது எத்தனையோ பேர் நம்மை கரை சேர்க்கிறார்கள். அதாவது மனைவி கூட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தை அடிக்கடி வரும், ஐ எம் அ செல்ஃப் மேட் பர்சன் என்று சொல்வார்கள். அப்படி ஒருத்தனும் இருக்க முடியாதுங்க. எத்தனையோ பேர் உருவாக்குகிறார்கள் நம்மை இல்லையா. அப்பா அம்மா வந்து நம்ம ஆதரிக்கலைன்னா முதல்ல நம்ம இப்படி உட்காந்து பேச முடியாது. அக்கா தங்கைகள், நம்முடைய குடும்பத்து உறவுகள், அதுக்கப்புறம் நம்முடைய பள்ளி தோழர்கள், கல்லூரி தோழர்கள், சமூகத்தில் இருக்கிறவர்கள், உறவினர்கள், எத்தனையோ பேருடைய ஆதரவில் தான் நம்ம பிழைக்கிறோம் இல்லையா. அதனால் யாரும் வந்து தான் தோன்றியாக அப்படியே சுயஞ்சோதியாக வளர்ந்து விடுவதில்லை. இந்த வாழ்க்கை என்பது ஒரு வெள்ளம் மாதிரி தான் இருக்கு. எதற்காக வெள்ளம் என்றால் எந்த திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று புரியாமல் விரைந்து கொண்டே இருக்கின்ற சூழ்நிலைகளின் தொகுப்பு இந்த வாழ்க்கை. வாழ்க்கை என்ற சொல்லுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டுமானால் ஓயாமல் நில்லாமல் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளின் அணிவகுப்பு என்று சொல்லலாம். Life is a ceaseless flow of circumstances, ever-changing, non-stop. இதனுடைய குருநாதருடைய விளக்கம். அப்படி போய்கொண்டே இருக்கிறது இந்த வாழ்க்கை. இதில்
கடைசியில கடவுள் நம்மை கரை சேர்க்கிறான் என்று நினைத்துக் கொள்ளுகிறார். நினைத்துக் கொள்வது முறை அல்ல. வெள்ளத்தில் நாம் சிக்கிக் கொள்ளாமல் நம்மை காப்பாற்றுகின்ற தோழனும் நம்மை கரை சேர்ப்பவன் இல்லையா? நதியில் ஓட்டம் இல்லைன்னா படகு போக முடியாது, பயணம் என்பது இருக்காது. ஒரு ஓட்டம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். எப்படி மனம், அதனுடைய மனத்தினுடைய இயல்பு சஞ்சலமோ, அதாவது ஓயாமல் சதா சலித்து கொண்டிருப்பது மனம் என்பான் பாரதி. மூமெண்ட் இஸ் தி வெரி நேச்சர் ஆஃப் மைண்ட். அதை போல் வாழ்க்கை, இந்த ஓட்டம், இந்த இயக்கம் வந்து அதனுடைய இயல்பு. அந்த இயல்புக்கு இயைந்தபடி நாம் அந்த வாழ்க்கையோடு தொடர்ந்து செல்ல வேண்டும், பயணிக்க வேண்டும். அதுதான் சரியான வாழ்க்கை, அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை. அதில் நமக்கு துணை செய்கின்ற யாருமே தோழர்கள். யாரெல்லாம் நாம் அப்படி இந்த இயல்போடு பொருந்தி இயைந்து நடக்க உதவுகிறார்களோ அவர்கள் எல்லோருமே நமக்கு தோழர்கள். அவர்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தாராக இருக்கலாம், அந்நியர்களாக இருக்கலாம், மீண்டும் சொல்லுகிறேன், முகம் தெரியாதவர்களாக இருக்கலாம், உங்கள் குருவாக இருக்கலாம், இறைவனாகவும் இருக்கலாம். அப்படி போகிறது தோழமை என்கின்ற ஒரு பார்க்கும் பொழுது. இப்போ பார்ப்போம் பாருங்க. வெள்ளத்தில் இழுத்து போடும் கரமோ படகோ துடுப்போ, தோழன் என்னன்னு சொல்லுவோம் சரசுரம். வெள்ளத்தில் இழுத்து போடும் கரமோ படகோ துடுப்போ, உள்ளத்தில் பொங்கித்ததும்பும் மதுவோ தேனோ எதுவோ, என்னத்தை சொல்லுறதோ தோழா, எப்படி பாடுறதோ துணைவா, ஆண்டவானு பிவச்ச அன்பா, அத்தனையும் நீதானே நண்பா, என்னத்தை சொல்லுறதோ தோழா, எப்படி பாடுறதோ துணைவா, ஆண்டவானு பிவச்ச அன்பா, அத்தனையும் நீதானே நண்பா, அத்தனையு நீதானே நண்பா. பாதையில் ஓடி வந்தேன் பதறி, படியில் கோடம் போலே எடறி, பாதையில் ஓடி வந்தேன் பதறி, படியில் கோடம் போலே எடறி, ஆதரவில்லை யாரும் தொல்லை, குப்புற விழுந்து நின்னேன் கதறி, ஆதரவில்லை யாரும் தொல்லை, குப்புற விழுந்திருந்தேன் கதறி, தாங்கி பிடிச்சவனே தலைவா, தழுவி தடுத்தாயே தாயா, எங்கிய மனச ஏத்தி பிடிச்சு ஏழ வாழ எல்லாம் கொடுத்து, எல்லாம் கொடுத்தும் எனக்கே நன்றி சொன்னாயே. என்னத்தை சொல்லுறதோ தோழா, எப்படி பாடுறதோ துணைவா, ஆண்டவானு பிவச்ச அன்பா, அத்தனையும் நீதானே நண்பா, அத்தனையும் நீதானே நண்பா. ஏதோ ஜென்மத்திலே பழகி, ஏதோ விதியாலே விலகி, பாதி மறந்து பாதி உணர்ந்து, பாதையில் கோரி நின்னே உதவி, ஏதோ ஜென்மத்திலே பழகி, ஏனோ விதியாலே விலகி, பாதி மறந்து பாதி உணர்ந்து, பாதையில் கோரி நின்னே உதவி,
வந்து நின்னாயே உயிரா, வாழ்க்கை மாறிடுச்சே பயிரா. வந்து நின்னாயே உயிரா, வாழ்க்கை மாறிடுச்சே பயிரா. காலில் விழவோ கண்ணீர் தரவோ, கண் கண்ட தெய்வோ நீதா சாமி. என்னத்த சொல்லுறதோ தோழா, எப்படி பாடுறதோ துணைவா. ஆண்டவனுப்பி வச்ச அன்பா, அத்தனையும் நீதானே நண்பா, அத்தனையும் நீதானே நண்பா. அப்படி தோழமை என்றால் நட்பு என்பதை பார்த்தோம். இதை பல இடங்களில் நம்ம இலக்கியத்தில் பார்க்கலாம். ஆனால் இலக்கியமாக மாறிய இதிகாசம் ஒன்று ராமாயணம். கம்பராமாயணத்தை வெறும் இலக்கியமாக கருதிவிடக்கூடாது. வால்மீகி ராமாயணத்தையும் வெறும் இலக்கியமாக கருதிவிடக்கூடாது. இதிகாசம், இதிகாசம் என்றால் இது நடந்தது என்று பொருள். புராணம் வேறு, இதிகாசம் வேறு. இதிகாசம் என்றால் இது நடந்தது என்று பொருள். நடந்த கதை எழுதப்படும் பொழுது இலக்கியமாகிறது இல்லையா, அதில் இலக்கிய சுவையும் இருக்கிறது இல்லையா. எல்லா பாடல்கள், எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் இறைவனை பற்றி பாடுகின்ற பாடல்கள் இதயத்திற்கு இனிமை சேர்க்கின்றன. அல்லது வாழ்க்கையினுடைய நிதர்சனங்களை உணர்ந்து பாடப்படுகின்ற பாடல்கள் இதயத்தை கவர்கின்றன. அப்போதான் எது இதயத்தை கவர்கிறதோ அது இலக்கியமாகிறது. எழுதப்படுவது எல்லாம் இலக்கியம் என்பது பொதுவான பேச்சு இல்லையா, பொதுவான பேச்சு. எது இதயத்தை தொடும்படி எழுதப்படுகிறதோ அது இலக்கியம் என்று கருதப்படுகிறது. இப்போ இதிகாசமாகவும் இலக்கியமாகவும் இருப்பது ராமாயணம். அதில் நமக்கு இந்த தோழமைக்கு மிகச்சிறந்த உதாரணமாக வருகிறது குகன் இல்லையா. அந்த எல்லாருக்கும் தெரிந்த அந்த குகப்படலத்தை வரக்கூடிய செய்யுள் பரதன் வருகிறான். குகனும் சந்தேகிக்கிறான். இந்த உலகத்தில் பரதன் மாதிரி நல்லவனும் அவனைப் போல சந்தேகிக்கப்பட்டவர்களும் கிடையாது. பரத்வாஜ முனிவர் வரைக்கும் பரதனை சந்தேகிக்கிறார். இல்லை அப்புறம் வந்து அவனை சோதிப்பதற்காக அவர் சந்தேகித்தார்னு எழுதுவதை ராஜாஜி ஒத்துக்கொள்ளவில்லை. இதெல்லாம் சும்மா சப்பாக்கட்டு அப்படின்ட்டு அவர் சக்கரவர்த்தி திருமணத்தில் எழுதுகிறார். எனக்கு இதில் சம்மதம் இல்லை என்கிறார். அப்படித்தான் குதிச்சு போகிறான் குகன். ராமனை தாக்குவதற்காக இவன் படைகளோடு வருகிறான் என்று குகன் நினைத்து கொள்ளுகிறான். அப்போது சொல்லக்கூடிய இந்த வார்த்தை பாருங்க, ஆழ நெடுந்திரை யாரு கடந்தியவர் போவார். இந்த கங்கையை தாண்டி இவங்க போயிடுவாங்களே, இவ்வளோ பெரிய கங்கை இதை தாண்டி இவங்க போயிடுவாங்களே, எவ்வளோ பெரிய படையாக இருந்தாலும். வேழ நடும் படை கண்டு விலங்கிடும் வில்லாளோங்கிறான். இந்த யானைப்படையை பார்த்து பயப்படுறவங்களே நாங்கள் அப்படிங்கிறான். தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோங்கிறான். ராமன் குகன் ராமனை சந்திக்கும் பொழுது தோழன் என்று தான் குறிப்பிடுகிறார், நண்பன் நீ சொல்றார். அதற்கு பிறகு நீ எங்களில் ஒருவன், நீ என்னுடைய தம்பி, அதெல்லாம் காதில் ஏறவே இல்லை குகனுக்கு. இதைத்தான் நம்ம இந்த கம்பெனி விழாலையும் சொன்னோம், அதெல்லாம் காதிலேயே ஏறலை. நண்பன்னு சொல்லிட்டார், என்ன போய் நண்பன் சொல்லிட்டாரு. நான் யாரு, நான் ஏதோ நாவாய் ஓட்டுறவன், வேடுவன், கங்கை குறையோரும் இருக்கிறவன், என்னை போய் இவன் நண்பன் என்று சொல். அதெல்லாம் அவருக்கு தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, அதை விட்டுருவேன் நான். ஏழமை வேடன் இறந்திலன் என்று என்னை ஏசாரோங்கிறான். ராமனுக்காக நான் உயிர் விடலைன்னா உயிரை வச்சுட்டு இருக்கான் பாரு, வெக்கம் கெட்டு போய் உயிரோடு இருக்கான்ட்டு என்னை வந்து வசப்பாட மாட்டாங்களான்ட்டு. அந்த அளவுக்கு ராமன் சொன்ன தோழமை என்கின்ற சொல் அவனை சுட்டு இருக்கிறதுனா பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு இது. அப்போ தோழமை, இதில் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, தோழமை என்பது இறைவனுக்கும் தேவைப்படுகிறது. நமக்கு இறைவனுடைய தோழமை தேவைப்படுகிறது ஒன்று. இறைவன் என்பவன் இங்கே இறங்கி வரும் பொழுது அவனுக்கு மனிதனுடைய தோழமை தேவைப்படுகிறது என்றே பொருள். நான் வந்து காட் வந்து டிபெண்ட் ஆன் மேன் அந்த பொருளில் சொல்லவில்லை. ஆனால் இங்கே வந்து விட்டால் கடவுள் நமக்கு உணர்த்துகின்ற பாடம் என்ன? இப்போ குகனை நண்பனாக கொண்ட ராமன் நமக்கு உணர்த்துகின்ற பாடம் என்ன? தனியாக எவனும் வாழ முடியாது, ஒரு நண்பனுடைய தயவு தேவை, தோழமை தேவை. தோழமை இல்லாமல் இங்கே யாரும் தனியாக வாழ்ந்துவிட முடியாது என்பதுதான் இந்த ராமன் குகனுடைய நட்பு நமக்கு போதிக்கின்ற செய்தி இல்லையா. ஒரு ஓடம் ஓட்டி பார்ப்போமா, நீங்கள் வரலையே அந்த விழாவுக்கு. நில்லாத நதியில் ஒரு ஓடம், அது
சொல்லாம சொல்லும் ஒரு பாடம், நில்லாத நதியில் ஒரு ஓடம் அது. சொல்லாம சொல்லும் ஒரு பாடம், தொட்டாலும் ஒட்டாத ஒரு நேசம் அங்க, தொட்டு தொட்டு கொஞ்சம் மிஞ்சும் ஈரம். தொட்டாலும் ஒட்டாத ஒரு நேசம் அங்க, தொட்டு தொட்டு கொஞ்சம் மிஞ்சும் ஈரம். கடவுளும் தரக்கி வந்தா கவலை உண்டு தம்பி. உலகத்தினுடைய இயல்பு இல்லையா? கடவுளும் தரக்கி வந்தா கவலை உண்டு தம்பி, தாங்கி கரசேக்க காத்து நின்னான் தம்பி. கடவுளும் தரக்கி வந்தா கவலை உண்டு தம்பி, தாங்கி கரசேக்க காத்து நின்னான் தம்பி. பாத்தும் பார்க்காம கால வச்சா நம்பி, பாத்தும் பார்க்காம கால வச்சா நம்பி, அவன் காலே போதுமுன்னு கண்ணீர் விட்டான் தம்பி. காலே போதுமுன்னு கண்ணீர் விட்டான் தம்பி. எல்லோருக்கும் தனித்தனியா வேடம், ஆனா எல்லாம ஒரே கரை சேரும். எல்லோர்க்கும் தனித்தனியா வேடம், ஆனா எல்லாமே ஒரே கரை சேரும். நில்லாத நதியில் ஒரு ஓடம் அது, சொல்லாம சொல்லும் ஒரு பாடம். ஒருத்தன் ஒருத்தனுக்கு உதவத்தானே வாழ்வு, ஒளிச்சு மறைச்சுக்கிட்டா அதுதானே தாழ்வு. ஒருத்தன் ஒருத்தனுக்கு உதவத்தானே வாழ்வு, ஒளிச்சு மறைச்சுக்கிட்டா அதுதானே தாழ்வு. வருவதும் போவதுமா தொடரும் ஒரு மாயம், வருவதும் போவதுமா தொடரும் ஒரு மாயம். வாழ்ந்து வழிகாட்டும் வல்லமைதான் மனிதம், வாழ்ந்து வழிகாட்டும் வல்லமைதான் மனிதம். படகு கொடுத்ததுதான் உதவி, அதுல பாதம் பட்டதுதான் பதவி. படகு கொடுத்ததுதான் உதவி, அதுல பாடம் பட்டதுதான் பதவி. நில்லாத நதியில் ஒரு ஓடம் அது, சொல்லாம சொல்லும் ஒரு பாடம். வாங்க வாங்க மேடைக்கு வாங்க எல்லாம். உட்கார இடம் கொடுங்க. வாங்க ரவி உட்காருங்க. பக்கவாத்தியம் இல்ல, பக்க பலமா இருப்பாங்க. தனியா மனுஷனால ஒண்ணு செய்ய முடியாது, தானா தெய்வம் இருந்தா ஒருத்தனுக்கும் புரியாது. தனியா மனுஷனால ஒண்ணும் செய்ய முடியாது, தானா தெய்வம் இருந்தா ஒருத்தனுக்கும் புரியாது. தெய்வம் இறங்கி வந்தா மண்ணுக்கெல்லாம் சிலிர்ப்பு, தெய்வம் இறங்கி வந்தா மண்ணுக்கெல்லாம் சிலிர்ப்பு. மனுஷன் தெய்வமானா விண்ணுக்கெல்லாம் வியப்பு, மனுஷன் தெய்வமானா விண்ணுக்கெல்லாம் வியப்பு. மாம நடத்த வந்தான் பாடம், மருமகன் செலுத்த வந்தான் ஓடம். குகந்தனே மாம நடத்த வந்தான் பாடம், மருமகன் செலுத்த வந்தான் ஓடம். நில்லாத நதியில் ஒரு ஓடம் அது, சொல்லாம சொல்லும் ஒரு பாடம். விஜய் மேடைக்கும். இளைஞர்கள் மேடைக்கு வருக. அப்படியா? இப்போ எடுத்தெடுப்பில் நம்ம இதை பார்த்துட்டோம். இந்த கருத்துக்கு தான் இந்த பேச்சினுடைய நிறைவில் திரும்ப வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், மீண்டும் செல்ல வேண்டும் என்று.
இறைவன் இங்கே இறங்கி வரும்பொழுது மனிதனுடைய தோழமை அவனுக்கு தேவைப்படுகிறது என்பது எந்த மனிதனுக்கும் எந்த மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்பதால் அப்படி நடக்கிறது நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு எந்த மனிதனும் இங்கே தனியாக எதையும் செய்துவிட முடியாது. ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனை சார்ந்தே தான் இருக்கிறோம். அதை அறியாமல் இருப்பது தவறு. யாரை சார்ந்திருக்கிறோம் என்பதல்ல இங்கு கேள்வி, யார் யாரை சார்ந்திருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனம். யார் யாரையெல்லாம் நாம் சார்ந்திருக்கிறோம் என்பதுதான் இதில் நிதர்சனமாக பார்க்க வேண்டியது. இது என்ன கருத்து என்று கேட்டீர்களானால், இந்த படைப்பினுடைய மைய பொருளே பரஸ்பர சார்பு. இன்டர் டிபெண்டன்ஸ் இஸ் தி சென்ட்ரல் தீம் ஆஃப் லைஃப். இன்டர் டிபெண்டன்ஸ் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பது தான் இந்த சிருஷ்டி என்று சொல்லப்படுகின்ற படைப்பினுடைய மைய கருத்து இல்லையா. தாவரம், தாது பொருள்கள், தாவரம், விலங்கினம், மனிதகுலம், இயற்கையினுடைய சக்திகள், தேவர்கள் என்று இருக்கிறது வரிசை. இவை எல்லாமே ஒன்றை ஒன்று ஒன்று இன்னொன்றை சார்ந்துதான் இருக்கிறது. இந்த பரஸ்பர சார்பை புரிந்து கொள்ளாத ஒரே மனிதன், ஒரே இனம் மனித இனம்தான். தாவரத்துக்கு சண்டை இல்லை, தாது பொருளுக்கும் தாவரத்துக்கு சண்டை இல்லை, தாவரத்துக்கும் விலங்கினத்துக்கும் சண்டை இல்லை, விலங்கினத்தும் தேவர்களுக்கும் சண்டை இல்லை. யாராலும் இவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மனிதனால் இவர்கள் அனைவருக்குமே பிரச்சனை இருக்கிறது, தேவர்கள் உட்பட. அப்படி இருக்குது. ஏன்னா தேவர்களுக்கு என்ன இப்படியா பிரச்சனையா கூப்பிட்டு கூப்பிட்டு போகிறான், கூப்பிட்ட போய் தொலைணுமே நினச்சிருப்பாங்கல்ல அவங்க. நல்ல நல்ல விஷயத்துக்காக கூப்பிட மாட்டேங்கிறானே அவன். அப்படி எல்லாரும் இதை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரே இனம் மனிதை. அதுதான் இதில் எல்லாமே ஒன்றை ஒன்று தான் சார்ந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரே இனம் மனித இனம். மனித குலத்துக்கு தான் மனம் என்று ஒன்று இருக்கிறது, சிந்திக்கின்ற திறன் இருக்கிறது. ஆனால் இதை புரிந்து கொள்ளாத ஒரே இனம் மனித இனம். இப்படி வச்சிருக்கிறான் ஒரு கேட்ச். இதை வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதற்காகத்தான் அவதாரங்கள் என்கின்ற கதைகள் வந்தவர்களுக்கெல்லாம் கடவுள் அங்கிருந்தே செய்திருக்கலாமே. ஆற்றல் பொருந்திய கடவுள் நிகழ்த்த வேண்டிய மாற்றங்களை எல்லாம் தான் தன்னுடைய இடது கையினுடைய சுண்டு விரலை அசைக்காமல் இருந்த இடத்திலிருந்தே செய்திருக்கலாமே. ஏன் செய்யவில்லை? நாம் செய்ய வேண்டிய வேலையை நமக்கு உணர்த்துவதற்காக அவன் இறங்கி வருகிறான். நாம் செய்ய வேண்டிய வேலையை நமக்கு உணர்த்துவதற்காக அவன் இறங்கி வருகிறான். அது காட்டு மனிதனாக இறங்கி வந்து வழி நடத்தி காட்டுகிறான். கிருஷ்ணர் நிம்மதியாக இருந்திருக்கலாம்ல, நல்ல ஒரு ஏசி பங்களால அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்திருக்கலாம். இவாஸ் இன் தி திக் ஆஃப் பாலிடிக்ஸ். எதற்கு அவர் பேசாத வேதாந்தமா, அவர் பேசாத தத்துவமா? ஏன் வந்து போர்க்களத்தில் நிற்கிறார் அவர்? ஒரு மனிதனுடைய கடமை தர்மம் கடைபிடிப்பது என்பது மனிதனுடைய கடமை. குடிமை உணர்வு என்பது மனிதனுக்கு இருக்க வேண்டிய தலையாய பொறுப்பு, சிட்டிசன்ஷிப். அது இன்றைக்கு இல்லாததனால்தான் நம்முடைய சமூகத்தினுடைய குரல் வலையை பல பிரச்சனைகள் பற்றி கிடக்கின்றன. அந்த குடிமை உணர்வு நமக்கு வர வேண்டும் என்றால் கொள்ளை கொள்ளையாக கதைகள் இருக்கின்றன. அரசனுடைய அவையிலே ஏறி நின்று அவனுக்கு உபதேசம் சொன்னவர்கள் பரம ஏழைகளாக இருந்தார்கள். அவர்கள் விஐபிஸாக இல்லை, பணக்காரர்களாக இல்லை, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இல்லை. ஔவையார் நேரே சென்று அரசனை, ஏன் ஔவையார் வரைக்கும் என்ன, குருநானக் வந்து அக்பருடைய அவையிலே ஏறி நின்று நீ செய்வது தவறு என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் அவருக்கு இருந்தது. அப்படி வாங்க வாங்க உட்கார முடியுமா உங்களுக்கு பரவாயில்லையா? சரி, ஏன்னா இந்த பொறுப்பாளர்கள் யாரும் இங்கே இல்லை, இருந்தாலும் இன்னும் சேர் எடுத்து போட சொல்லலாம் அவங்கள. நீங்க முடிஞ்சா கீழே அவங்களை கூப்பிட்டீங்கன்னா வந்துடும். அன்பு நீ போக முடியுமா? இதை வச்சுட்டு போக முடியுமா? கூப்பிட்டு ஒரு இன்னொரு பத்து சேர போட சொல்லுங்க. நான் வந்து உங்களை வரவேற்றதற்காகவும் இல்லை உங்களை நாற்காலி ஏற்பாடு செய்வதற்காகவும் நீங்கள் எந்த விதமான நிர்பந்தமும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் யார் வேணால் கிளம்பி போகலாம். ஆமாம், இது வந்து ஒரு சில சமயம் உபச்சாரம் உபத்திரவமாக போயிடும், அது மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு இயல்பாக இருங்க. உங்களுக்கு கேட்கும் வரையில் நீங்கள் கேளுங்கள். பேசக்கூடிய நேரம் வரைக்கும் நான் பேசி அப்படி பேசி பாடிக்கொண்டே போவோம். இப்போ இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வரோம். நம்முடைய முதல் உறவு எது? முதல் தோழமை எங்கே ஏற்படுகிறது? குடும்பம்தான். எல்லா உறவுகளுக்கும் ஆதாரம் நமக்கு குடும்பம் தான். குடும்பத்தில் இருந்தால் நம்ம உறவுகளையே புரிந்து கொள்ளுகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம் பிறக்கும் பொழுது நம்முடைய உறவுகள் எல்லாம் நிச்சயிக்கப்படுகின்றன. அத்தை சித்தப்பாலாம் நம்ம அப்பாயின் பண்ணுறதில்ல, ஏற்கனவே இருக்கிறாங்க அவங்க. நம்ம பிறக்கும் போது அவங்க, ஆமாம், நாம் பிறந்த பிறகு பிறந்த நதி எனக்கு தெரியவில்லை. கொஞ்சம் யோசிப்பாரு, நாம் பிறந்த பிறகு பிறந்த நதி ஏதாவது இருக்கிறதா? எனக்கு தெரிந்தில்லை. கால்வாய் இருக்கும், எத்தனையோ வாய்க்கால்கள் கால்வாய்கள் இருக்கும். ஆனால்
எல்லா நதிகளும் ஏற்கனவே பிறந்திருக்கின்றன என்பதை போல் நமக்கு நேர வேண்டிய, ஏற்பட வேண்டிய, அமைய வேண்டிய எல்லா உறவுகளும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றன. சில உறவுகளை நாம் அமைத்துக் கொள்வதாக நினைக்கிறோமே தவிர அனுபவத்தின் ரீதியிலே, அனுபவத்தின் சாரலிலே திளைத்த பின்பு பார்க்கும் பொழுது அவையும் ஏற்படுத்தப்பட்ட உறவுகள், ஏற்கனவே அமைக்கப்பட்ட உறவுகள் என்பதை நம்ம பின்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ குடும்பம் தான் முதல்ல ஆதாரமாக இருக்கிறது, அப்புறம் பள்ளி, கல்லூரி, கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள், இப்படிலாம் உறவுகள் அமைகின்றன. இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு தளம் வந்து அலுவலகம், ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியர். அதில் முக்கியமான, அதாவது தினந்தோறும் சந்திக்க வேண்டிய சில நபர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லோருக்கூடவும் உறவு ஏற்படுகிறதா என்றால் இல்லை. ஆனால் அவர்கள் எல்லோருடனும் உறவாட வேண்டியதாக இருக்கு, முகத்தோடு முகம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது, பழக வேண்டியதாக இருக்கிறது. இதற்கு என்ன பெயர் சொல்லுவீர்கள்? ஒரு ஃபைல் வந்து நீங்கள் அதை பார்க்கணுன்னா அதற்கு உங்கள் சக ஊழியருடைய உதவி உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது. ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது, அதை நம்மால் விடுவிக்க முடியவில்லை. அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறவர் அவர், என்னால் அவரை கேட்டு அவருடைய துணையோடு தான் இதை இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். நீங்கள் அவருக்கு கட்டளையிட முடியுமா? முடியாது. அவர் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அப்படியெல்லாம் ஒன்று இந்த உலகத்தில் சாத்தியம் இல்லை. இப்போ தோழமையாக தான் இருந்து காரியத்தை நடத்திக்க முடியும். பாசஸே, நான் இப்போ வேலை செய்த அலுவலகத்திலே கூட பார்த்துங்க, ஒரு பியூனை கூப்பிட்டு வேலை வாங்குறதுன்னு அவ்வளோ சொல்லுவேன், ராஜா ராஜா கொஞ்சம், ராஜா எங்கே வந்தாம வந்து ராஜா ராஜா கொஞ்சம் பார்த்துருக்கேன்னு, கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னா ஆ சரிண்ணா அப்படின்னு பார்த்துருவார். அப்படி ஒரு அந்த நட்பு தேவைப்படுகிறது. அந்த இறுக்கமாக இருக்கக்கூடிய தன்மைகளை எல்லாம் உதறிவிட்டு தோழமையோடு ஒருவரை அணுகினால் அவர் வந்து செய்ய வேண்டியதை செய்கிறார். அதாவது செய்ய வேண்டியதை செய்ய வைப்பதற்கே தோழமை தேவைப்படுகிறது இல்லையா? அதை வந்து ஒரு குறையாக நீங்கள் நினைக்காதீர்கள். ஒரு குழந்தைக்கு அது குளிப்பாட்டம்னா அதுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. போகுதா, அதுவா வளர்ந்த பிள்ளைங்களே போக மாட்டேங்க, ஐயருமா அப்புறம் போகலாம், சாப்பிட்டுட்டு குளிக்கட்டேன், சாப்பிட்டுட்டுலாம் குளிக்காதரா, குளிச்சுட்டு தாண்டா சாப்பிடணும், இந்த மாதிரி ஆர்டரை மாற்றிட்டே போனியானா எது முதல்ல சீமந்தமா கல்யாணமா இப்படியெல்லாம் தகராறு வந்துருட்டா, வேணான்ட்டா அந்த ஆர்டரை மாற்றாதேன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு நமக்கு இல்லையா? எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்குமே ரெண்டு விஷயம் தேவைப்படுதுங்க. ஒன்று ரெக்கக்னிஷன் தேவைப்படுகிறது, இன்னொன்று இன்சென்டிவ் தேவைப்படுகிறது. இல்லாமல் நம்ம செயல்படுவதில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது குறிப்பிட்ட ஒரு நபர் தான் வழங்க வேண்டும் என்று இல்லை, நாம் வந்து புகுந்து புறப்படுகின்ற செயல்களிலேயே அப்படி விளைவுகளை நாம் எதிர்பார்க்கிறோம். யாராவது ஒரு ஊக்குவிக்கணும், அது இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் நம்ம செயல்படும் போது யாராவது அதை அங்கீகரிக்கணும், அது ரெக்கக்னிஷன். தொடர்ந்து அடுத்த அடி வைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு மிட்டாயை கொடுக்கணும், அது இன்சென்டிவ். நீங்கள் ஏதாவது ஆஃபீஸில் மட்டும்தான் நினைக்காது, இங்கே வீட்லேயும் இப்படி தான் இருக்கு நமக்கு இல்லையா? ஆமாம், என்னத்தை சமைச்சு கொட்டி என்ன பிரஜம், ஒரு நாள் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பியானே, தோணுதா இல்லையா? தோணாதா இல்லையா? அது வந்து சரியான தப்பான நேரத்தில் சொல்லி மாட்டிக்குவானுங்க. அது என்னைக்கு உப்பு அதிகமாக போட்டிருக்கோ அன்னைக்கு அந்த மனைவிக்கிட்ட ஏதோ ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளுங்க, என்ன அருமையாக இருக்குன்னு, இன்னைக்கு தான் உப்பு அள்ளி போட்டிருக்கேன், இன்னைக்கு சொல்கிறான் பார்த்தேன் அப்படின்ட்டு தோணும் இல்லையா? உரிய நேரத்தில் சொல்லப்படணும். எந்த பாராட்டும் உரிய நேரத்தில் உரிய முறையில் உகந்த சொற்களில் அது சொல்லப்படணும். ஆ நல்லாயிருக்கு, இது பாராட்டாகாது, சொல்லு வந்து பாராட்டு தான், நல்லாயிருக்கு அப்படின்போது பாராட்டு தான். ஆ நல்லாயிருக்கு பாராட்டாது. நீங்கள் வள்ளுவருடைய சொல்வன்மை அதிகாரம் படிங்க, அற்புதமாக இருக்கும். கிளாசிக் எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு. ஆமாம், சொல்லு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது முதல்ல, அது சொல்லுல சொல், தமிழில் உச்சரிப்பு சரியாக இருக்கணும், சொல். நம்ம வந்து சென்னை தானே பழக்கப்பட்டு போச்சு, சென்னை இல்லையே நம்ம, அதனால சென்னைங்கிறோம். நாங்கள் எங்கள் ஊருக்கு போகும்போது, திருநெல்வேலிக்கு போகும்போது ரொம்ப கலாட்டாக பண்ணுவாங்க எங்களை, எங்கள் அம்மாவுடைய மாமாவில் இருந்தாங்க. ஏய் அவங்களாம் சோறு திங்க மாட்டாங்களா, சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. என்ன சென்னையிலேருந்து வந்திருக்கா இல்லை அப்படிமாங்க, அழுத்தமாக வராத சோறு திங்க மாட்டோம்மா அப்படி கலாட்டாக பண்ணுவாங்க. சொல், சொன்ன சொல், சொன்ன சொல், சொல் அப்படி இருக்கணும். சொல் அப்படிங்க கூடாது, அது வேற, சோற்று சகரம் வேற, இது சொல். அப்போ இந்த சக ஊழியர்கள்ட்ட பாருங்க, ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது பாருங்க. ஒரு அலுவலகம்னா ஒரு மேலதிகாரி, அவனுக்கு ஒரு மேலதிகாரி வேற எங்கேயாவது இருப்பான், ஃபோனில் அவன் அங்கேருந்து ஃபோன் பண்ணும் போது சீட்டை விட்டு எழுந்து ஃபோனில் பேசுவான். இதெல்லாம் பார்த்துருக்கோம், இதில் கிரேசி மோகன் ட்ராமா நினைக்காதீங்க, நிஜம் ரியல் லைஃப்லேயே இதை நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அன்பு யாராவது வராங்களா சேர் போடுறதுக்கு? யாருமே இல்லையா? அங்கே இங்கே சேர் ஏதாவது இருக்கா? ஆஹா, அடாடா பெரியவங்களாக வராங்க, நிற்கிறாங்களே,
சரஸ்ராம் நீங்க ஐயா ஒரு சேர் இங்க காலி இருக்கு வரலாம் யாரோ ஒருத்தர். வாங்க 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 ஐயா, உங்களுக்கு சிரமமா போச்சு. நிக்க வேணாம், இது உட்கார்லமே, உட்காந்து பேசலாம் சொல்ல மாட்டோம். வாங்க நீங்க தைரியமா வாங்க. இங்க ஒரு சேர் இருக்கு ஐயா, உட்காரலாம். அவர் ரொம்ப நேரமா நின்று இருக்காரு வந்ததுல இருந்து. வாங்க வரட்டும் வரட்டும் உட்கார். வாங்க. ஓஹோ, இப்படி வந்துட்டீங்களா நீங்க? ராமா ராமா. ஆ, ஒரு சேர் போடலாம். அது மறைக்குமா? மறைக்காதுல்ல. சரி ஐயா, நீங்க வாங்க. ஒரு சேர் இருக்கு, ஒரு பெரியவர் வரலாம் இங்க. அந்த சைடா போடுங்க பார்த்து. நீங்க மேல வந்துடலாம். மல் வேணும் நல்லா இருக்கு இந்த விளையாட்டு. ஆமா, மேடையிலே இருபுறமும் வீட்டிற்கும் சான்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லா இருக்கு. மேடை இப்பதான் நிறைவா இருக்கு. நின்று கொண்டிருப்பவர்கள் இப்ப நாற்காலியில் அமர்வது அல்ல பதவி உயர்வு, மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள், இதுதான் உண்மையான பதவி உயர்வு நினைக்கிறீர்களா? நல்லா இருக்கு. வாழ்க. இப்போ ஒரு அலுவலகத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு மேலதிகாரி இருக்காரு, கீழே நிறைய பேர் இருக்காங்க, குழுக்கள் இருக்கின்றன. அப்புறம் எந்த அதிகாரியாலும் அதிகாரம் செய்யப்பட முடியாத ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்று வந்து அட்டண்டர்ஸ், யாரும் நீங்கள் அவங்கள அதிகாரம் பண்ண முடியாது. இன்னொன்று யூனியன் மெம்பர்ஸ், அவங்கள வந்து எந்த விதமான அதிகாரத்திற்கும் ஆட்பட மாட்டார்கள். இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறார்கள். இப்படிலாம் பார்க்குறோம், ஆண்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். 30 வருஷம் சர்வீஸ், நேத்திக்கு வந்து சொல்கிறான் பாத்தியா அப்படின்னு அங்கலாய்த்து கொள்ளக்கூடிய அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அவன் எம்பிஏ கோல்டு மெடலிஸ்ட் ஃப்ரம் அகமதாபாத் வந்திருப்பான், அவன் வைக்கிறது தான் சட்டமாக இருக்கும். இது இதெல்லாம் என்ன, இத்தனை நாள் நீங்கள் என்ன செஞ்சீங்க, அதை பர்சன்டேஜ் கேட்பான். இவங்க பர்சன்டேஜ்னால் என்னென்ன மாட்களுக்கு தெரியாது இல்லையா, அதை சொல்லுங்க அப்படின்னு. இந்த செக்மெண்ட் என்ன, அதில் அந்த பிராக்கெட்டில் இது அடங்குமா, நமக்கு நம்மளுக்கு தெரியாது, இன்னும் என்னென்னவோ கேட்குறான் அவன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த நிறைய உரசல்கள் இருக்கும். ஒரு அலுவலகம்னா அதை விட சுவாரஸ்யமாக நீங்கள் ஒரு இடம் பார்க்கணுன்னா கோயம்பேடு மார்க்கெட் தான் பார்க்க முடியும். ஆமாம், என்ன வித்தியாசம்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் கோட்டு சூட்டு போட்டிருக்க மாட்டாங்க, மற்றபடி நடக்கிறது அவ்வளோதான். சில நேரம் குழையாடி சண்டைகள் கூட நடக்கும். இந்த பனிப்போர்மாங்களா, அது நல்லாயிருக்கும். அங்கெல்லாம் ஓப்பனாக இருக்கும். இந்த ஒரு ஒரு குழாயடியிலையோ கோயம்பேட்டிலையோ நடக்கக்கூடிய இந்த அமளி துமளிகள் எல்லாமே ஓப்பனாக இருக்கும். இங்கே வந்து ரொம்ப நாகரிகமாக இருக்கும். அதாவது வஞ்சகம் என்பது ஒரு மதமாக மாறக்கூடிய நாகரிகத்தை நீங்கள் ஒரு அலுவலகத்தில் தான் பார்க்கலாம். அது வீதியில் பார்க்க முடியாது. வீதியில எல்லாம் வீதி நாடகத்தில் ஏது மேடை கூச்சம் இல்லையா, வீதி நாடகத்தில் ஏது மேடை கூச்சம், எல்லாம் அப்பட்டமாக தான் இருக்கும் இங்கே. அப்படி உங்கள் நிற்கிறவர்களுக்கு நாற்காலி கொடுக்க முடியாத நிலைமையில் நான் இருக்கிறேன். இங்கே யாராவது உட்கார முடிந்தவர்கள் தாராளமாக இங்கே வரலாம், மேடையில் உட்காரும். அங்கே இல்லைன்னா கீழே யாராவது சொல்லணும், ஏற்பாட்டுக்கு ஆள் இல்லை இங்கே. சரி, ஆனால் இந்த அலுவலகம் என்பது முன்ன தெரியாதவர்கள் தான் சந்திக்கிறோம். அதில் சில பேர் விலகி செல்வார்கள், வேலை கிடச்சி போவார்கள், இல்லை டிரான்ஸ்ஃபரில் போகிறவங்களாம் இருப்பாங்க. இதில் சில நல்ல நட்பு ஏற்படுகிறது, பார்த்துருக்கீங்களா? பொதுவாக மேம்போக்காக இருக்கக்கூடிய உறவு சில சமயம் ஒரு ஆழமான நட்பு ஏற்படுகிறது. அந்த நட்பு எப்படிப்பட்ட நட்பாக இருக்கிறது என்றால், நம்முடைய குடும்பத்தில் ஒருவராக சில பேர் அதை மாறுகிறார்கள். எல்லாருக்கும் இது அனுபவமாக தான் இருக்கும். நம்முடைய அலுவலகத்தில் பணிபுரிகின்ற வருக வருக சக ஊழியர்களில் சிலர் நம்முடைய குடும்பத்தினராகவே, குடும்பத்தில் ஒருவராகவே கருதப்படும். மேலும் நம்முடைய குடும்பத்தில் ஒரு நபராகவே கருதப்படுகின்றார். இதை நம்ம அடிக்கடி பார்க்கிறோம். இது ரொம்ப அழகான ஒரு உறவு என்று எனக்கு தோன்றுகிறது. நம்முடைய
குடும்பத்தை சார்ந்தவர் என்றே அவர் கருதப்படுகிறார். இப்போ ஒரு வீட்டில் ஒரு நிச்சயதார்த்தம் அப்படின்னா எல்லாரையும் கூப்பிடுறதில்ல, ஒரு சுமங்கலி பிரார்த்தனை நடக்கிறதுன்னு வைங்க, வீட்டோடு செய்யப்படுகின்ற அந்த சுமங்கலி பிரார்த்தனைக்கு நம்முடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியரை நம்ம அழைக்கிறோம். அப்படின்னா அவங்க நம்ம குடும்பத்தில் ஒருவராக நம்ம கருதுகிறோம் என்று பொருள் வருகிறது. இன்னொன்று, குடும்பத்தாராகவே ஆகுபவர்களும் உண்டு, கல்யாணம் பண்ணிக்கிறதும் உண்டு. நானே கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் விசாகப்பட்டினத்தில் ஹிண்டுல ரீஜனல் மேனேஜராக இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க, அதுதான் ரொம்ப சந்தோஷமான செய்தி. அவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு விட்டது, வேற வேற ஜாதி வேற. அவங்க கேட்கணுமா? இது சப்செக்டா அதெல்லாம் நமக்கு தெரியாது, ஏதோ ஒன்று. அது ஒரு பெரிய குழப்பமாக போச்சு. அது ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்டு. இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ட்டு ரொம்ப நான் ரொம்ப தழுக்காக ஹேண்டில் பண்ணேன். இதில் யாரோ ஒருத்தர் வேலையை விடணும்னா சான்ஸே கிடையாதுன்ட்டு. அப்படி வந்து இந்த இபி கோல காதல் வந்து சட்டப்படி குற்றமாக கருதப்படவில்லை இன்னொன்ட்டேன். அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. அவங்க அப்சல்யூட்லி இம்பெக்கபிள் பிஹேவியர், குட் பிஹேவியர், அருமையான எஃபிஷியன்சி. அவ்வளோ அவங்கள நானும் லூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்புறம் மேனேஜ்மெண்ட் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆகி அந்த நல்ல திருமணம் நடத்தி இன்னைக்கு ரெண்டு குழந்தைகளை பெற்று அவங்க பூ வீடெல்லாம் கட்டி இப்போ போயிட்டு வந்தேன். போன மாதம் அருமையாக சாப்பாடு போட்டாங்க, அதுக்காக திரும்ப போகலாம் செலவழிச்சுட்டு. தெலுங்கு போஜனம் மாதிரி ரிச்சஸ்ட்டு சவுத் இண்டியன் ஃபுட்டு நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆமாம், ஆனால் அதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆகும் அடுத்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி நல்லா இருக்காங்க. இட்ஸ் இப்படி சில மேம்போக்கானோ சில பேர் நின்று போயிடு, சில பேருக்கும் சில பேர் ஒத்தே போகிறதில்ல. இப்போது திருமணத்துலேயும் அப்படி தான், சில பேருக்கு ஒத்தே போவதில்லை, ஆனால் இறுதி வரைக்கும் அவங்க சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. இங்கே அலுவலகத்திலேயே சில பேருக்கு ஒத்தே போவதில்லை. கடைசி வரைக்கும் நான் பார்த்துருக்கேன், எத்தனை பேர் பார்த்துருக்கேன், என்னமோ அது வந்து ஒரு இறுக்கமான ஒரு மனப்பான்மை எடுத்தோன்னே மியூச்சுவலாக ரெண்டு பேரும் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கிறது, இவங்கூட சேரவே கூடாது அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் அது பிடிவாதமாக ஒரு கொள்கை பிடிப்போடு இருப்பாங்க, இந்த ஆள் கூட நம்ம சேரவே கூடாது அப்படின்ட்டு. இது மாதிரிலாம் சிலதை நம்ம அலுவலகத்தில் பார்ப்பது உண்டு. இன்னும் ரெண்டு விஷயங்கள் நான் அலுவலகத்தில் பார்த்தேன், நிறைய பார்க்கலாம், ஆனால் நேரத்தினுடைய அருமை கருதி இந்த பகுதியில் இந்த நாளேன்னு தான் சொல்கிறேன். ஒன்று மேம்போக்கான நட்பு, இன்னொன்று சிலரை நாம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு அங்கம் என்றே கருதுகிறோம், அதில் சிலது குடும்பத்தாராகவே ஆகிவிடுவது, அதையும் பார்த்தோம். இன்னும் ரெண்டு அருமையான அம்சங்கள் என்னென்னா, பெண்களுக்கு சேவை செய்யக்கூடிய சில ஆண்களை அங்கே பார்க்குறேன். அங்கே பழகிறவங்க வந்து, அந்த பெண்களோடு பழகிறவங்க வந்து ஆண்கள், குறிப்பாக அந்த ஆண்கள், அந்த பெண்மையினுடைய தாக்கமோ அவர்களுடைய பெண்மையினுடைய கண்ணியத்தினாலோ என்னமோ தெரியல, அவங்க வந்து அந்த பெண்ணுக்கு சேவை செய்வதன் மூலம் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதாக தோன்றுகிறது. நிறைய பேர் இது மாதிரி நான் அலுவலகத்தில் பார்த்துருக்கேன். எந்த விதமான உறவு இதுவும் இருக்காது, எந்த வில்லங்கமும் கிடையாது, அவர்களுக்கு வேறு எந்த எண்ணமும் கிடையாது, காதல் நட்பு இதுவுமே கிடையாது. அவங்க என்னமோ அவங்க, இப்போ சில பேர் பார்த்துருக்கலாம், நீங்கள் கோவிலில் வந்தால் சும்மா சாமி கும்பிட்டு போக மாட்டாங்க, இருக்கிற குப்பையை பொறுக்கி போட்டுட்டு போவாங்க. அவங்க இயல்பு, இயல்புலேயே அந்த தொண்டு மனப்பான்மை இருக்கிறது. எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் இருந்தார், அவருடைய பேர் சொல்ல விரும்பலை, என்னுடைய நண்பர் இருக்கார் அவருக்கும் தெரியும். அதுக்கு அவருக்கு அடைமொழி உண்டு, ஒன்று லூஸ் அப்படின்ட்டு. அது ஏன் நான் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக போய் மினிஷின் பிளைன்லாம் இழுத்துட்டு ஃபேன் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவார், கரண்ட் மிச்சமாகணும் அப்படின்ட்டு. பெருந்தொல்லையாக இருக்கும், அவர் போ பின்னால் துரத்தின்னு அவர் ஓட வேண்டியதாக இருக்கும். ரொம்ப தீவிரவாதி, தொண்டில் தீவிரவாதி அவர். அது மாதிரி அதே மாதிரி அலுவலகத்தில் இந்த பெண்களுக்கு நம்ம வந்து அவங்கள மரியாதையாக நடத்தணும், அவங்களுக்கு சேவை செய்யணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு கருதக்கூடிய நல்ல ஆண்களை நான் பார்த்துருக்கிறேன். அது ஒரு அமைப்பார். அதில் வந்து முக்கியமாக நான் வந்து கருதக்கூடிய ஒரு அம்சம் என்னென்னா, அந்த பெண்மணிகள் வந்து இவர்களை தத்தே எடுத்துடுறாங்க. அது பேர் வைக்கிறது கிடையாது, இவன் என் பிள்ளைன்னு பேர் சொல்கிறது இல்லை, இவன் என் தம்பின்னு பேர் சொல்லிக்கிறது இல்லை, இவன் அண்ணன்னு சொல்லிக்கிறது இல்லை. ஆனால் அந்த பெண்மைக்கு, நம்முடைய இந்திய பெண்மணி என்பவள் பிறக்கும் போதே தாயாக பிறக்கிறவள், அதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாதுரியம் என்ற இயல்பான தாய்மையினாலோ என்னமோ அவர்கள் சொல்லுகின்ற அறிவுரை தான் இவனுக்கு ஏற்பாக இருக்கிறது. இல்லடா நீ இப்படி பண்ணக்கூடாது தம்பி அப்படின்னு அவங்க சொன்னான்னு ஏற்றுக்கிறேன், சரிக்கா அப்படின்னு அவன் ஏற்றுக்கிறான். ஏதோ ஒன்று நல்லது நடந்தால் தானே சரி, இதே விஷயத்தை தான் வீட்டில் அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, நம்ம ஏற்றுக்க மாட்டோம் இல்லையா. என்ன தான் நீங்கள் தொங்க தொங்க நெய்யை போட்டு வெண்பொங்கல் வீட்டில் பண்ணாலும் இந்த பாதி வெந்து வேகாத இந்த கோயிலில் முண்டி அடிச்சுட்டு போய் கை நடிச்சுட்டு வாங்குற பாருங்க, அந்த டேஸ்ட் வருமா சொல்லுங்க நீங்க. அதுதான் ஒரு ஆமாம் ஆமாம் பாருங்க, இத்தனை நேரம் சும்மா இருந்தார், இப்போதான் பாருங்க அவர் உயிர் போட வர்றார். அதுதான் ஒரு விசேஷம். ஆனால் எங்கேயோ கேட்டால் சரிதான், இது என்ன நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்க வேண்டுமோ, அங்கே கேட்கலையே இங்கே கேட்கணும், அப்படி பார்க்காதீர்கள்.
எங்கும் எங்க சொன்னா கேட்பானோ அப்படி ஒரு ஏற்பாட்டை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் நிர்ணயித்து. அதே பராசக்தி இப்போ வீட்டில் அக்காவா இருப்போம் அம்மாவா இருப்போம் நம்ம சொன்னா கேட்க மாட்டோம். அலுவலகத்தில் நம்ம நம்மோடு பணிபுரியக்கூடிய ஒரு சக ஊழியராக இருந்து அவள் மூலம் பராசக்தி சொல்லுகிறாள் என்று எடுத்துக்கொள்ளுங்களே, அப்படி எடுத்துக்கொண்டால் நல்லாயிருக்கும். ஊழியம் செய்ய போன இடத்தில் உறவுகள் வாய்க்கின்றன. இதை கேளுங்க, ஊழியம் செய்ய போன இடத்தில் உறவுகள் வாய்க்கின்றன. சில உறவுகள் குடும்பத்துக்கு அப்பால் விழுதுகள் ஊன்றி வளர்க்கின்றன. சரியா? நிர்பந்த பந்தங்கள் நிச்சயமே என்று கொண்டு நீரோட்ட துணைகளினை நழுவ விடக்கூடாது. கர்ப்பத்துக்கப்பால் ஜனித்த உறவு எத்தனையோ கானத்தின் ராகத்தின் கலவைகள் எவ்விதமோ என்று நான் குகனை பாடுவேன். எனவே ஊழியம் செய்ய போன இடத்தில் உறவுகள் வாய்க்கின்றன. சில உறவுகள் குடும்பத்துக்கப்பால் விழுதுகள் ஊன்றி வளர்க்கின்றன. தோழமையாகி நாம் துவளும் தருணத்தில் தோள்களை கொடுக்கின்றன. தோழமையாகி நாம் துவளும் தருணத்தில் தோள்களை கொடுக்கின்றன, தொண்டு செய்கின்றன. தவறு செய்யுங்கால் தொட்டு தடுக்கின்றன. தவறு செய்யுங்கால் தொட்டு தடுக்கின்ற செய்யாதரா தப்புடா அப்படின்னு. அதுதான் தோழமையினுடைய உச்சமே. தோழமையினுடைய மிக முக்கியமான அம்சம் என்ன? நம்ம கேட்கும்போது பணம் கொடுக்கறது அல்ல, நம்ம தவறு செய்யும்போது தட்டி கேட்கறது. அதுதான் நெஞ்சில் கள்ளத்தை கொண்டொரு வார்த்தை சொன்னால் அங்கு காரி உமிழ்ந்துடுவான்னு பாரதியார் கண்ணனின் தோழன் எழுதுறார். மனசில் கபட வச்சுன்னு சொன்னால் அங்கு காரி உமிழ்ந்துடுவான். அழைக்கும் பொழுதுனில் போக்கு சொல்லாமல் அரை நொடிக்குள் வருவான் சொல்ற நண்பனை, நெஞ்சில் கள்ளத்தை கொண்டொரு வார்த்தை சொன்னால் அங்கு காரி உமிழ்ந்துடுவான் இங்கே சொல்றார். அப்போ சொந்த குடும்பத்தில் இந்த பந்தங்களால் தொல்லைகள் வருவதுண்டு, உண்டா இல்லையா? அவ சொன்னா கேட்கிற, இங்க சொன்னா கேட்கலையே, அந்த பிரச்சனை வரும். யாரா இது? ஏன் அவ்வளோ அதீதமா விழுந்து விழுந்து எதுக்கு நீ அவங்களுக்கு உதவி செய்யணும்? இதெல்லாம் வரும், பெருமா வராதா? சொந்த குடும்பத்தில் இந்த பந்தங்களால் தொல்லைகள் வருவதுண்டு. அந்த சூழலில் வருகின்ற சுமையினால் சில நேரம் எல்லைகள் தளர்வதுண்டு. அவ்வளோதான், இதுக்கு விளக்க எதுக்கு? சொந்த குடும்பத்தில் இந்த பந்தங்களால் தொல்லைகள் வருவதுண்டு. அந்த சூழலில் வருகின்ற சுமையினால் சில நேரம் எல்லைகள் தளர்வதுண்டு. எந்த கணத்திலும் இது சொந்தமாகிவிட ஏதோ ஒரு வாய்ப்பும் உண்டு. எந்த கணத்திலும் இது சொந்தமாகிவிட ஏதோ ஒரு வாய்ப்பும் உண்டு. இதழ் விட்டு சொல்லாத எதிர்பார்ப்பினால் சில ஏமாற்றம் ஆவதுண்டு. கடைசி வரைக்கும் சொல்லாமலே இருப்பான் சில பேர். இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன், அவளுக்கு ரெண்டு குழந்தை பத்த அப்புறம் சொல்கிற வார்த்தையா அது, முதலே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதுனாடான்னு வாவ அப்புறம் இல்லையா. அலுவலக சூழலில் அன்னையை தமக்கையை கண்டுகொள்வோரும் உண்டு. வீட்டில் அக்கா தங்கை கூட பிறக்காத சில பேர், அம்மாவை பறிகொடுத்த சில பேர் தங்களுடைய அலுவலகத்தில் அம்மாவை கண்டுகொள்ளுகிறார்கள், அக்கா தங்கையை கண்டுகொள்ளுகிறார்கள். அலுவலக சூழலில் அன்னையை தமக்கையை கண்டுகொள்வோரும் உண்டு. அன்பான தங்கைக்கு பண்பான அண்ணனாய் ஆனவர் பலரும் உண்டு. கலகலப்பாய் சிலர் கடைசி வரை நண்பராய் நலம்பாடி நிற்பது உண்டு. எந்த அண்ணா தம்பை அதெல்லாம் எந்திலுமே கிடையாது, பட் நல்ல ஃப்ரெண்டாக ட்ரூ ஃப்ரெண்டாக கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க இருக்காங்க. பெயர் தேவைப்படலை அவங்களுக்கு, உறவுக்கு பெயர் தேவைப்படாத சில உத்தமர்கள் உத்தமிகள் அலுவலகத்தில் நம்ம பார்க்கலாம். நான் இன்னும் இன்றைக்கும் பார்க்கிறேன். கலகலப்பாய் சிலர் கடைசி வரை நண்பராய் நலம்பாடி நிற்பதுண்டு. கவிதைக்கு நடுவிலே கண் சிமிட்டும் மௌன கதைகளும் தொடர்வதுண்டு. கட்டாய உறவுகள் கடமையின் பெயராலே கசப்புடன் தொடரப்படும். வீட்லேயும் சரி அலுவலகத்திலையும் சரி கட்டாய உறவுகள்ல சிலது. கட்டாய உறவுகள் கடமையின் பெயராலே கசப்புடன் தொடரப்படும். காற்றிலே சில வரும், காற்றோடு சில போகும், காலையில் கனவு முடியும். ஆமாமா, எட்டாமல் எம்பாமல் இருந்த இடம் இருப்போர்க்கு உறவு பிரிவு ஒன்றுமில்லை. அது நல்லா தான் இருக்கு, சில பேர் எதுலேயும் பட்டுக்க மாட்டாங்க. எட்டாமல் எம்பாமல் இருந்த இடம் இருப்போர்க்கு உறவு பிரிவு ஒன்றுமில்லை. ஆனால் ஏங்குவதும் விழுவதும் எழுவதும் இல்லாமல் இவ்வாழ்வில் பொருளே இல்லை. இல்லையா? ஏங்குவதும் விழுவதும் எழுவதும் இல்லாமல் இவ்வாழ்வில் பொருளே இல்லை. பட்ட காயங்கள் படும்போது வலித்தாலும் இன்று தொட்டு தடவினால் தழும்பெல்லாம் இனிக்கும். இல்லையா? அதுதான் அந்த 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 இது இருக்கணும். வாழ்க்கையினுடைய கோரமான நிதர்சனங்களோடு மல்யுத்தம் செய்து போராடி பெற்ற பாடங்கள் நீங்கள் எந்த கல்லூரியிலும் படிக்க முடியாது. இந்த பாடங்கள் தான் நிலையான பாடங்களாக நமக்கு நிற்கின்றன. சரி, வீட்டை பார்த்தோம், இந்த அலுவலக ஊழியர்களை நம்ம பார்த்தோம். இதை தாண்டி
இதை தாண்டி நம்ம இன்னும் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒன்று சமூக ஊழியர்கள் என்று சொல்லுகிறேன். யார் சமூக ஊழியர்கள் சொல்லுகிறேன்? பேப்பர் போடுற பையன். அரசு ஊழியர்கள் இல்லை, இல்லை. காலையில் பேப்பர் போடுற பையன், பால் போடுற, ஆ கரெக்ட், பால். அப்புறம் பூ வச்சுட்டு போகிறாங்களே அவங்க, ஆ காய்கறி வண்டி தள்ளிட்டு வரவர், குப்பை எடுக்கிறவங்க, ஆ வீட்டுக்கு, ஆ பாருங்க, வீட்டுக்கு வந்து வேலை செய்கிறவங்க, ஹவுஸ்மெய்ட், ஆ பில்டிங் வாட்ச்மேன், சூப்பர், வெரி குட், போஸ்ட்மேன், ஆ மறந்தே போச்சு போஸ்ட்மேன் இப்போ, இல்லை இந்த கூரியர், இப்போ கூரியர் தான் போஸ்ட்மேன். அது மாதிரி சிலனா எஸ்எம்எஸ், யார் கடிதம் எழுதுறதே போச்சு. ஆ போச்சு அது. ம், ஸோ அவங்கெல்லாம் இருக்காங்க இப்படி எத்தனையோ. இதில் நான் இன்னும் ஆழமாக பார்க்கறது என்னென்னா, அந்த மேன் ஹோல்லேருந்து எழுந்து வராமல் பாருங்க ஒருத்தர். அவனும் காலையில் எழுந்து கண்ணை திறந்தால் காலை தடுக்குது நியூஸ் பேப்பர், கதவின் ஓரம் பையில் ஈரம் கண்ணை சிமிட்டுது பால் பேக்கெட், சரியா? காலையில் எழுந்து கண்ணை திறந்தால் காலை தடுக்குது நியூஸ் பேப்பர், கதவின் ஓரம் பையில் ஈரம் கண்ணை சிமிட்டுது பால் பேக்கெட், மதிய நேரம் மதுரை மாமா அனுப்பி வைத்த பரிசொன்று, மதிய நேரம் மதுரை மாமா அனுப்பி வைத்த பரிசொன்று, கதவின் வெளியே முறுவலோடு கையில் தருவாரே கூரியர், எத்தனை எத்தனை தோழர்களாலே இத்தனை இனிய வாழ்க்கையடா, எத்தனை இத்தனை தோழர்களாலே இத்தனை இனிய வாழ்க்கையடாம், அத்தனை பேரும் ஆண்டவன் அவனே அனுப்பி வைத்த வரங்களடாம், சாலையில் நடந்தால் புன்னகையோடு கையை அசைக்கும் அங்கிள் யார், சந்தி நடுவே சாக்கடையில் இருந்து உந்தி எழுந்திடும் முகம்தான் யார், சாலையில் நடந்தால் புன்னகையோடு கையை அசைக்கும் அங்கிள் யார், சந்தி நடுவே சாக்கடையில் இருந்து உந்தி எழுந்திடும் முகம்தான் யார், நாவிதர் கையில் நம் தலை தந்தால் நாட்டின் நடப்பு காதில் விழும், சரிதானா? நாவிதர் கையில் நம் தலை தந்தால் நாட்டு நடப்பு காதில் விழும், ஒரு நாளும் கிழமை வீட்டில் என்றால் நாயனம் மேளம் சிரித்து வரும், ஓய் எத்தனை, ஆமாம் எத்தனை எத்தனை தோழர்களாலே இத்தனை இனிய வாழ்க்கையடா, அத்தனை பேரும் ஆண்டவன் அவனே அனுப்பி வைத்த வரங்களடாம், வீட்டை பெருக்கி மெழுகி துடைத்து பாத்திரம் விளக்கும் பெண்மணியார், வீட்டை பெருக்கி மெழுகி துடைத்து பாத்திரம் விளக்கும் பெண்மணியார், அவள் போட்ட சேலை தலைப்பில் மறைந்து புன்னகை செய்யும் கண்மணியார், வீட்டை பெருக்கி மெழுகி துடைத்து பாத்திரம் விளக்கும் பெண்மணியார், அவள் போட்ட சேலை தடுப்பில் மறைந்து புன்னகை செய்யும் கண்மணியார், பூவை மிஞ்சும் பொன்முகம் சிரிக்க தாவி மறையும் சிறுமியார், பூக்கார பொண்ணு, பூவை மிஞ்சும் பொன்முகம் சிரிக்க தாவி மறையும் சிறுமியார், இரவு காவல் புரிந்து காலை கண்டால் சல்யூட் அடிக்கும் நேபாளியார், எத்தனை எத்தனை தோழர்களாலே இத்தனை இனிய வாழ்க்கையடா, அத்தனை பேரும் ஆண்டவன் அவனே அனுப்பி வைத்த வரங்களடா,
இவர்கள் முகம் முகவரியோ பெயரோ எதுவும் நமக்கு தெரியாது. இவர்கள் முகம் முகவரியோ பெயரோ எதுவும் நமக்கு தெரியாது. இவர்கள் மட்டும் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை கிடையாது. வாசல் வரைக்கும் வண்டி தள்ளி வருவார் விடுமுறை கிடையாது. வாசல் வரைக்கும் வண்டி தள்ளி வருவார் விடுமுறை கிடையாது. தோளில் மூட்டை சிரித்து சுமந்து வெளுத்து தருவார் கீடேது. எந்த நாளும் இந்த சேவைக்கு எந்த காசும் ஈடில்லை. எந்த நாளும் இந்த சேவைக்கு எந்த காசும் ஈடில்லை. சொந்தம் இவரே பந்தம் இவரே புகழ வார்த்தைகள் போதவில்லை. எத்தனை எத்தனை தோழர்களாலே இத்தனை பெரிய வாழ்க்கையடா. அத்தனை பேரும் ஆண்டவன் அவனே அனுப்பி வைத்த வரங்களடா. சரிதானா? அதாவது இங்கே நம்ம தவறு செய்கிறோம்னா, இப்போ யாராவது இந்த ஏசி கொஞ்சம் ஆஃப் பண்ணால் தேவலாம், இல்லைன்னா எனக்கு ஏதோ பொன்னாடை போத்தி கௌரவிக்கணும். ஆமாம், அளவுக்கு அதிகமாக அடக்கமாக இருக்கேன் நான். இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த எந்த நாளும் இந்த சேவைக்கு எந்த காசும் ஈடு இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், காசு கொடுக்குற காரணத்தினாலே அது வந்து நமக்கு கட்டாயம் அது செய்யப்பட வேண்டிய ஒன்று நினைக்கிறேன். அப்படி அல்ல, அதெல்லாம் சேவை. காசு வாங்குகிற காரணத்தினாலே, காசு கொடுக்கின்ற காரணத்தினாலே அந்த சேவையினுடைய மகிமை ஒருபோதும் குறைந்து விடாது. அதை நம்ம புரிந்து கொள்வோம். காசை விட்டெறிஞ்சா செஞ்சுட்டு அப்படி சொல்லவே கூடாது, அந்த நினைப்பே தவறு. காலசையார் வாழுவதும் கண் துஞ்சார் வீழுவதும் நூலசைவில் மாறிவிடும் கூத்து இல்லையா. எப்போ இது மாறி போகுமோ, நம்ம எப்படி இருப்போமோ நமக்கு தெரியாது. சரியா அன்பு? காலசையார் வாழுவதும் கண் துஞ்சார் வீழுவதும் நூலசைவில் மாறிவிடும் கூத்து. எப்போ வேணால் நம்ம நிலைமை மாறலாம். நம்ம காசை கொடுத்தோம் அவங்க செஞ்சாங்க அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. காசே கொடுக்காமல் செய்கிறவங்களும் இருக்காங்க தெரியுமா. இப்போ எதிரே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு, ஒரு பைசா அவருக்கு கிடையாது எங்கிட்டேருந்து. எங்கிட்டேருந்து இது அதுமா அதை நீங்கள் பார்க்கணும். ஸ்வாதி சாஃப்ட் சொல்யூஷன்ஸ்னு நம்ம சுதாகர் நண்பர் இருக்கார். www.kalakendra.com போட்டிங்கன்னா என்னுடைய வீடியோலாம் இருக்குது. எதுக்கு செய்கிறாங்க இவங்க? நான் விஐபியா ஒன்றும் கிடையாது. நான் என்ன சுக்கி சிவம்மா, நான் ஞான சம்பந்தமா, ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் தான் எனக்கு. ஒன்றும் கிடையாது, சாதாரண நான் ஒரு வீதி பாடகன் அவ்வளோதான். எதுக்கு வந்து இவங்க பதிவு செய்து அதை ஏற்றுறாங்க? இது ஒரு சேவை இல்லையா? ஏதோ நல்ல செய்திகள் இருக்குது, இதை நம்ம பரப்பணுன்றதுக்காக. ஒரு சல்லிக்காசு அவர்களுக்கு இதில் லாபம் கிடையாது, விளம்பரமும் கிடையாது. இப்போ ஒரு புகழ்பெற்றவர்களுடைய பேச்சு சொற்பொழிவு ஏதாவது பதிவு போட்டாங்கன்னா அதில் வந்து அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். என்ன வச்சு என்ன பப்ளிசிட்டி? மேபி பேட் பப்ளிசிட்டி அப்படிதான் கிடைக்கும் அவங்களுக்கு. அப்படி இருக்கு. காசு கொடுக்குற காரணத்தினாலே வந்து ஒரு சேவையினுடைய தரத்தை நீங்கள் ஒருபோதும் குறைவாக மதிப்பிட்டு விடக்கூடாது. எது இருக்கலாம் இருந்ததுன்னா, நீங்கள் கூட மே தானே சொல்கிறீங்க, எஸ்ன்னு சொல்லலையே. இவங்க இப்போ நான் சொன்ன ஒரு பட்டியல், நம்ம உங்ககிட்டேருந்து சேர்த்த பட்டியல் தான். இந்த நமக்காக தொண்டு செய்யக்கூடிய சமூக ஊழியர்களை பார்த்தோம். இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறார். கண்ணதாசன் சொல்லுகிற மாதிரி பெயர் தெரியாத பெருவீரர்கள்ம்பார். சுதந்திர போராட்டத்தில் பெயர் தெரியாத பெருவீரர்கள் தானே அதிகம், நமக்கு தெரிஞ்ச பேர் நாலஞ்சு தானே. அப்படி அது மாதிரி எத்தனையோ சேவகர்கள் இருக்கிறார்கள், சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இல்லைன்னா கொஞ்சம் என்ன ஆகும்? சரி நீ காசு கொடுக்குறீங்கன்னா செய்யலை, நீ காசு கொடுக்க வேண்டாம் நானும் செய்யலை, எப்படி வேணால் வச்சுக்கோங்க, என்னாகும்? நாரி போயிடும் ஊர், எல்லோரும் வேறு சாமியார் ஆகிடுவோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எது திரும்ப திரும்ப எந்த நம்ம செய்திக்கு வருகிறோம்னா, படைப்பினுடைய மைய கருத்துக்கு தான் வரும். நாம் எல்லோரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து தான் இருக்கிறோம். ஆமாம், இன்டர் டிபெண்டன்ஸ் இஸ் தி சென்ட்ரல் தீம் ஆஃப் லைஃப். இதை ஒருபோதும் நம்ம மறந்துடக்கூடாது. இது நமக்கு ஞாபகம் இருந்ததுன்னா இந்த நம்முடைய சமுதாயத்தில் ஹார்மனி இன் சொசைட்டிங்கெலாம் வேறு பிரச்சாரத்தின் மூலமாக வர வேண்டியதில்லை, வேதாந்தம் படித்து வர வேண்டியதில்லை. நம்ம சார்ந்து தானே இருக்கோம். இவங்க இல்லைன்னா நாம் இல்லை. நாம் இவங்களை ஆதரிக்கணும், இவங்க நம்மளை ஆதரிக்கணும். அந்த உணர்வு அது நமக்கு தேவை தான். இதை வந்து ஒப்பற்ற கவிதை வந்து பாரதிதாசன் இதில் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் ஒரு திரைப்படத்தில் பாட்டாக கூட வரும், நான் ஏன் பிறந்தேன்ல. சித்திர சோலைகளே உம்மை நன்கு திருத்த இப்பாரினிலே
முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேறி நிலேன். ஐயா என்ன அது? ஆமாம் ஆமாம். ஆ ஆ நித்தம் நித்தம் திருத்திய நேர்மையினால் மிகு நெல்விளை நன்னிலமே உனக்கு எத்தனை மாந்தர்கள் நெற்றி வியர்வை இறைத்தனர் காண்கிலமேங்கிறார் பாரதிதாசன். தாமரை பூத்த தடாகங்களே உமை தந்த அக்காலத்திலே எங்கள் தூய்மை சகோதரர் தூர்ந்து மறைந்ததை சொல்லவோ ஞாலத்திலே. குளத்தை தூர்த்தெடுத்தாங்களே அவங்க தான். மாமிகு பாதைகளே வழித்தடங்களும் மாமிகு பாதைகளே உமை இப்பெரு வையமெல்லாம் வகுத்தார் அவர் ஆமை என புலன் ஐந்தும் ஒடுங்கிட அந்தியெல்லாம் உழைத்தார்கள். இன்னும் அருமையான ஒரு வரி பாரதிதாசனத்தில் வச்சிருக்கிறார்னா, இந்த ஐம்புலன்கள் ஒடுங்குவது பொதுவான ஆன்மீகத்தில் மட்டும்தான் சொல்லுவோம், சமயத்திலும் ஆன்மீகத்திலையும் சொல்லுவோம். ஒரு உழைப்பில் ஐந்து புலன்களும் ஒடுங்குதுங்கிறாரு. ஆ ஆமை என புலன் ஐந்தும் ஒடுங்கிட அந்தியெல்லாம் உழைத்தார். உழைப்பில் அப்படி வரும். அம்மா அப்படி பத்து பேருக்கு சமையல் பண்ணும் பொழுது வேற எந்த சிந்தனையும் இருக்காது அம்மாவுக்கு இல்லையா. அப்பாவுக்கு வந்து பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படி சம்பாதிச்சுட்டு வரும்போது வேற எந்த சிந்தனையும் இருக்காது. ஐம்புலன்களும் ஒரு உழைப்பில் ஒடுங்குகிறது என்பதை பாரதிதாசன் சொல்கிறார். ஆர்த்திடும் எந்திர கூட்டங்களே உங்களாதி எந்தம் சொல்லவோ இப்படி சொல்றாரு பாருங்க. எந்திரங்களை பார்க்கிறார் பாரதிதாசன், இண்டஸ்ட்ரியை பார்க்குற. ஆர்த்திடும் எந்திர கூட்டங்களே உங்களாதி எந்தம் சொல்லவோ நீங்கள் ஊர்த்தொழிலாளர் உழைத்த உழைப்பில் உதித்தது மெய்யல்லவோ. நீங்கள் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க இன்னைக்கு, ஆனால் உங்களை ப்ரொடியூஸ் பண்ண மனுஷன் தானேங்கிறார். நீங்கள் ஊர் தொழிலாளர்கள் உழைத்த உழைப்பில் உதித்தது மெய்யல்லவோ. எனக்கு ரொம்ப பிடிச்சது இது, கீர்த்தி கொள் போக பொருள் புவியே. போக பொருள் புவிங்கிறார். கீர்த்தி கொள் புகழ்மிக்க போகப்பொருள்கள் உள்ளது இந்த பூமி. கீர்த்தி கொள் போக பொருள் புவியே உந்தன் கீழிருக்கும் கடைக்கால். உனக்கு அஸ்திவாரம் எதுன்னு கேட்கிறார் பூமிக்கு அஸ்திவார். உந்தன் கீழிருக்கும் கடைக்கால் எங்கள் சீர்தொழிலாளர் உழைத்த உடம்பில் சிதைந்த நரம்புகள் தோல். தொழிலாளர்களுடைய அவர் உழைப்பில் அதில் சிதைந்து போன நரம்புகளும் தோலும் தான் இந்த பூமிக்கு கடைக்காலாக அஸ்திவாரமாக இருந்து தாங்குகிறதுங்கிறாரு பாரதிதாசன். ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை இது. உங்கள் அனைவரையும் ஒன்று கேட்டுக்கொள்ளுகிறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து பாவேந்தர் பாரதிதாசனுக்கு இந்த ஒப்பற்ற கவிதைக்காக ஒரு கரவொலி கொடுப்போம். தொழிலாளர்கள் என்ன இருப்போமா நம்ம? இப்போ நம்ம சக ஊழியர்கள் வரைக்கும் பார்த்தோம், அடுத்து இன்னும் சில தோழர்கள் வருகிறார்கள். தோழமை தானே பார்த்துட்டே வரும். கொள்கை பிடிப்பினால் வரக்கூடிய தோழமை, கொள்கை உறவுகள், கொள்கை உறவுகள்னு வச்சுக்கலாம் இதுக்கு பேர். ஒவ்வொருவருக்கும் கொள்கை இருக்கிறது. என் கொள்கை உங்கள் கொள்கையோடு ஒத்துப்போலைன்னும் பொழுது நமக்கு உரசல் வருகிறது, நெருடல் வருகிறது. அறவே வேறுபட்ட கொள்கைகள் உடையவர்கள் நல்ல நண்பர்களாக இருந்த வரலாறும் சமீபத்திலையும் பார்த்துருக்குறோம், அண்மையிலும் பார்த்துருக்குறோம். தன் கொள்கை என்னவென்றே தெரியாதவன் அடுத்த கொள்கையை தாக்குவதையும் இன்றைக்கு பார்த்துருக்குறோம். கொள்கையே கிடையாது அவனுக்கு, அதுதான் அதிகமாக பார்க்குறோம். இதில் கோட்பாடு வேறு, இது எங்கள் கோட்பாடும்பான், தெரியாமலே பேசிகிட்டு இருப்பான். எங்கள் தமிழாசிரியர் சொல்லுவோம், இவனுக்கு சொல்லணண்டா போய் என்ன சார் சொல்லணும், கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் என்ன வேறுபாடு, நீ கொள்வது கொள்கை உன்னை கொள்வது கோட்பாடுன்னாரு. என்ன அருமையான ஒரு விளக்கம்பர், நீ கொள்வது கொள்கை உன்னை கொள்வது கோட்பாடு அப்படிங்கிறார். அப்படி இருக்கணும் அந்த இது இருக்கணும். இப்போ கொள்கை வெறிங்கிறான், வெறி எந்த வெறியுமே உன்னை வந்து சிதைச்சிரும். பிடிப்பு இருக்கலாம், அந்த பிடிப்பு எதுக்கு, கொள்கையை நீ காப்பாற்றுவதற்காக, நீ காப்பாற்றப்படுவதற்காக. இப்போது தண்ணியில் தத்தளிக்கும் பொழுது ஒருத்தன் கை கொடுத்து பிடிக்கிறான், அந்த பிடிப்பது அது இட்ஸ் நாட் எ ஷேக்கிங் ஹேண்ட் அங்கே, உயிர் பிரச்சனை அங்கே. ஓ ஹவு டு யூ டூ அது இல்லையே, கெட்டியாக பிடிக்கணும் அவனும் சரி இவனும் சரி. பொதுவாக வந்து மேலே இருக்கிறவனு கீழே இருக்கிறவன் இழுப்பான், பயத்தில் இழுப்பான். இந்த கிளி வந்து கொள்கை பிடிப்பாகாது. ஆமாம், ஆழமான ஒரு பற்று, அது எதற்காக அப்படி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இருப்பது. நிறைய இசம்ஸ் இருக்குது நமக்கு, கம்யூனிசம் பார்க்குறோம், சோஷலிசம், அதில் 1008 பிரிவுகள். ஒரு மதம்னா அதில் இருக்கக்கூடிய பிரிவுகள் சொல்லி மாளாது. ஒரு ஜாதினா அதில் இருக்கக்கூடிய பிரிவுகள். ஒரு ஊர்னா அதுக்கு ஆகப்பட்ட ஊர் பிரிவுகள். திருநெல்வேலியில் எங்கள் பாட்டி கொள்ளு பாட்டி, எங்கள் மனைவியுடைய கொள்ளு பாட்டி, எங்களுக்கு வந்து தருவைன்ற கிராமம். ஸோ நானும் என் மனைவியும் போய் நிற்கிறோம். அந்த பாட்டிக்கு அளவு கடந்த சந்தோஷம்.
பார்த்துட்டு போயும் போய் இந்த கோமா வடக்கில் போய் கொண்டு கொடுத்தாலேன்னு. வடக்கு என்ன தெரியுமா? கள்ளக்குறிச்சி. இங்கே நீங்கள் ஏதோ டெல்லி பாம்பே நினச்சிருவாடா. அவ்வளோ தூரம் வந்து பெரோக்கியல் டெண்டன்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி என்ன வடக்கு கொண்டு போய் நான் நிஜமாக கிட்ட வடக்கு என்னது கள்ளக்குறிச்சியில் கொடுத்தாங்க. அது மாதிரி இந்த சின்ன ஒரு வேறுபாடு வந்து கொள்கை வேறுபாடாக கருதப்படுவது பேதமை. கொள்கையே புரியாமல் இது என்ன பேதமை? நீங்கள் வந்து நல்ல தீவிரத்தை பார்க்கலாம், தீவிர கொள்கை பிடிப்பு. எனக்கு வந்து எல்லா துறையிலும் நண்பர்கள் உண்டு. அவெல்லாம் எங்கள் வீட்டில் தங்கி, எங்கள் வீட்டில் தங்குறது எம்எல்ஏ இருக்கிற நட்புனால இல்லை, எங்கள் அம்மா போடுற சாப்பாட்டுக்காக இருப்பாங்க. என் நண்பன் இன்றைக்கும் சொல்லுவான், இவன் அம்மா போடுற சாப்பாட்டுக்காக இவனுடைய கவிதை கொடுமையெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருந்ததுமா அப்படி. அதில் நல்ல கம்யூனிஸ்டுகள் உண்டு, ஆர்எஸ்எஸ் உண்டு, பெரியார் கட்சிக்காரர்கள் இன்றைக்கி எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் உண்டு. எனக்கு அந்த கொள்கையில் எங்கே நான் விலகி இருக்கணுமோ கட்டாயம் விலகி தான் இருப்பேன். கடவுள் மறுப்பு என்னால் ஏற்கவே முடியாது, ஏற்றத்தாழ்வு என்னால் ஏற்கவே முடியாது, அவ்வளோதான். எங்கே நம்ம சேர முடியுமோ அங்கே சேர்ந்துக்குவோம். தோழர் ஜவகருக்கு நான் எழுதின கடிதத்தை அவர் மேற்கோள் காட்டி சொல்லுவார், எண்ணெயும் தண்ணியும் சேராது தான், ஆனால் தலை வாரிக்கும் போது எவ்வளோ தோதா இருக்குது அப்படின்னு. அது மாதிரி சேர்ந்துக்க வேண்டியதான், இயல்பான இடத்துல நம்ம இணைந்து கொள்ள வேண்டியது தான். எங்கே இணைய முடியாதோ எங்கே நாகரிகமாக விளைக்கிற ஜீவா இல்லையா, அவரோட நல்ல கம்யூனிஸ்ட் எங்கே பார்க்க போறீங்க? ஆ, கம்பெனியும் படித்தார், கம்யூனிஸ்டாகவும் இருந்தார், அது மாதிரிலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு ஒரு மசானி ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவார், அது கம்யூனிஸ்ட்காரர்களுக்கு கோபமே வரும். அதாவது 20 வயதில் நீ கம்யூனிஸ்டாக இருந்தால் உனக்கு இல்லை என்றால், 20 வயதிலே நீ ஒரு கம்யூனிஸ்டாக இல்லை என்றால் உனக்கு இதயமே இல்லை என்று பொருள், 50 வயதிலும் நீ கம்யூனிஸ்டாக இருந்தால் உனக்கு அறிவே இல்லை என்று பொருள் அப்படிம்பார் அவர். அது நான் ஏற்க மாட்டேன், எனக்கு கம்யூனிசத்தில் ஏற்பில்லை. ஆனால் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் ஏற்க மாட்டேன் வச்சுங்களே. ஏன்னா ஒன்று நீங்கள் பாருங்கள், அவனுக்கு பசி பட்டினி, அவன் ஏமாற்றப்படும் போது வரக்கூடிய அனுபவம் தான் உண்மையான அனுபவமாக இருக்கு. அதில் சில பேர் வந்து பிறருக்காகவும் சேர்ந்து சிந்திக்கிறார்கள், அவர்களுடைய சிந்தனை அவர்களுடைய சித்தாந்தத்தில் வந்து நீங்கள் குறை காணலாம், விமர்சிக்கலாம். ஆனால் அதனுடைய அடிப்படை சக மனிதனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லையே என்பது தான். எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதனால் வரக்கூடிய கோபத்தினால விளைந்த இசம் கம்யூனிசம், அதே அது அப்படி நம்ம பார்க்கணும். மீண்டும் சொல்லுகிறேன், கடவுளை மறுக்கின்ற கொள்கையை என்னால் ஏற்கவே முடியாது, ஏற்றத்தாழ்வை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏதோ ஒரு கர்ம வினையை நம்புபவன் நான், கடவுளை முழுக்க முழுக்க நம்புகிறவன் நான், இருந்தாலும் ஏற்றத்தாழ்வு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏழையை பார்க்கும் பொழுது எனக்கு குற்ற உணர்வு தான் வருகிறது. 3 வேளை நல்ல மூச்சை பிடிக்க திங்கிறனே, 130 மில்லியன் மக்களுக்கு இந்த உலகத்தில் 1 வேளை சோறு கூட இல்லையே என்பது என்னை சுடத்தான் செய்கிறது. அதுக்கு தீர்வு எங்கிட்ட இருக்கிறது என்று கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொல்லும் பொழுது எனக்கு ஏற்க முடியவில்லை. ஆனால் இந்த அதில் ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக சிலர் அதில் நிஜமாகவே ஐக்கியப்படுத்தி கொண்டு, நீங்கள் எப்படி வந்து ஒரு ஒரு ரிஷி வந்து தன்னுடைய கொள்கையில் ஊக்கமோடு இருப்பாரோ அப்படி இருக்கக்கூடிய தோழர்களையும் நான் பார்த்துருக்கேன். மீண்டும் சொல்லுகிறேன், அந்த சித்தாந்தத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் அந்த தோழர்களிடம் எனக்கு மிகுந்த நம்பிக்கையும் மரியாதையும் உண்டு. இப்படிதான் இருக்கணும், இப்படித்தான் நம்ம இருக்கணும். நம்முடைய பாரு எக்ஸ்பிளாய்டேஷன் ஒன்று இருக்கா இல்லையா, அதை நம்ம மறுக்க முடியுமா? அதை எதிர்ப்பது தவறா சரியா? சரிதானே, முறை வேறுபாடாக இருக்கலாம், ஆனால் எதிர்ப்பு அதுக்கு அது எதிர்க்கலைன்னா இன்றைக்கி இத்தனை பேர் நீங்கள் என்ன தான் சொல்லணும், நீங்கள் மேடே நம்ம கொண்டாடுறோம், இந்த ஷிஃப்ட்டு 8 மணி நேரம் உழைப்பதுன்ற ஒருத்தன் போராடித்தானே நமக்கு இத்தனை பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. கண்ணதாசன் சொன்ன பெயர் தெரியாத பெருவீரர்களுடைய தியாகத்தினால் தானே இன்றைக்கி நம்மளால் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடிகிறது. அதனால் யாரோ நம் சார்பில் எத்தனையோ முயற்சிகள் எடுத்து செய்தது தான் அதனுடைய விளைவைத்தான், அந்த கனியைத்தான் நம்ம சுவைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்கணும். ஒரு கம்யூனிஸ்ட் மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சுப்பார். ஒரு நல்ல தோழனுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும்? அவ மாடிகட்டம் மாரடிக்க கூடாது, இத மாத்தாம நம்ம வாழ்க்கை மாறாது. அவ மாடிகட்டம் மாரடிக்க கூடாது, இத மாத்தாம நம்ம வாழ்க்கை மாறாது.
அந்த தேனி என்னைக்கும் தேன குடிக்காது, இந்த கொள்ளைய தெய்வம் வந்து தடுக்காது. அந்த தேனி என்னைக்கும் தேன குடிக்காது, இந்த கொள்ளைய தெய்வம் வந்து தடுக்காது. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தானடா, இத நாடறிய நடத்தி வை, இத நாடறிய நடத்தி காட்டுவோமடா. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தானடா, இத நாடறிய நடத்தி காட்டுவோமடா. வீட்டுக்குள்ளவன் படுக்க வீதி எங்கும் நாம் கிடக்க, வீட்டுக்குள் அவன் படுக்க வீதி எங்கும் நாம் கிடக்க. விதின்னு சொல்லுறது சரியா, இது விவரம் அறிஞ்சவனின் சதியா. பாருங்க, வீட்டுக்குள் அவன் படுக்க வீதி எங்கும் நாம் கிடக்க. விதின்னு சொல்லுறது சரியா, இது விவரம் தெரிஞ்சவனின் சதியா. படும் பாட்டுக்கு யாரு வந்து சுமந்திடுவான் பொறுப்பு, பாட்டுக்கு யாரு வந்து சுமந்திடுவான் பொறுப்பு. பாட்டாளி பாட்டும் பேச்சும் பழகி போச்சு கொழுப்பு, காட்டுக்குள்ள நெருப்ப வச்சா பதறும் காத்து கருப்பு. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தானடா, இத நாடறிய நடத்தி காட்டுவோமடா. உலகத்துல இருப்பதெல்லாம் ரெண்டே ரெண்டு சாதி, உழைக்கிறவன் ஒரு சாதி, பொழைக்கிறவன் ஒரு சாதி. சரியா? உலகத்துல இருப்பதெல்லாம் ரெண்டே ரெண்டு சாதி, உழைக்கிறவன் ஒரு சாதி, பொழைக்கிறவன் ஒரு சாதி. உலகத்தையே படைச்சானே சாமிக்கு என்ன சாதி, உலகத்தையே படைச்சானே சாமிக்கு என்ன சாதி. அவன் உள்ளத்துல ஒளிஞ்சிருக்கு ஏதோ ஒரு நீதி. மனுஷன் வாழும் உலகம், இத மனுஷன் ஆள வேணும். மனுஷனுக்கு மனுஷன் எதுக்கு மண்டி போட வேணும்? மனுஷன் வாழும் உலகம், இத மனுஷன் ஆள வேணும். மனுஷனுக்கு மனுஷன் எதுக்கு மண்டி போட வேணும்? துரத்த துரத்த ஓடாதே ஒரு நிமிஷம் திரும்பு, துரத்திக்கிட்டு வந்தவனுக்கு தொட நடுங்கும் திரும்பு. சோறில்ல துணி இல்ல சுகம் இல்ல, இவங்க சோதனை போடுறாங்க வானத்துல. இங்கே சோறில்ல சுகம் இல்ல துணியும் இல்ல, இவங்க சோதனை போடுறாங்க வானத்துல. இது மாறு முன்ன இனியும் நீ நம்பாதே, இத மாத்த தடியெடுக்க தயங்காதே. இது மறுமுன்னு இனியும் நீ நம்பாதே, இத மாத்த தடியெடுக்க தயங்காதே. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தானடா, இத நாடறிய நடத்தி காட்டுவோமடா என்று தோழர் பாடுகிறார். இந்த தோழமையில ஒரு பிரச்சனை, முக்கியமான ஒரு பிரச்சனை நான் பார்த்தேன். அது வந்து ஆர்எஸ்எஸ் ஆனாலும் சரி, கம்யூனிஸ்ட் ஆனாலும் சரி, நீங்கள் வந்து அந்த உறுப்பினராக இருந்து அந்த கொள்கையிலிருந்து நீங்கள் மாறுபட்டு பேசும் பொழுது நீங்கள் வந்து தனிப்படுத்தப்படுகிறீர்கள். அது ரெண்டு பேரும் செய்தது என்னுடைய நண்பர்கள் அனுபவித்த சிரமங்களை நான் பார்த்துருக்கேன். கம்யூனிஸ்ட் தோழர் அனுபவித்த சிரமத்தையும் பார்த்துருக்கிறேன், ஆர்எஸ்எஸ் நண்பர் அனுபவித்த சிரமத்தையும் பார்த்துருக்கேன். அவங்கள வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணி அவங்கள பற்றி பிரச்சாரம் பண்ணி தள்ளி போட்டுருவாங்க. ஒரு நல்ல தோழமையில் இது வராது. ஒரு ஒரு அலுவலகத்தில் வந்த ஒரு நல்ல நட்பில் கூட இப்படி நேராது. கொள்கை சித்தாந்தம் எதுவும் தெரியாத சாதாரண மனிதர்கள் நடுவே ஒரு தோழமையில் இருக்கக்கூடிய ஆழம், கொள்கை சித்தாந்தம் என்று உயர்வாக பேசுகின்றவர்கள் இடத்திலே இல்லை என்பதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இது ஒரு நிதர்சனம், இது வந்து ஒரு இது சமூக விமர்சனம். இதை எல்லா சித்தாந்திகளும் கொஞ்சம் கருத்திலே வைத்து கொண்டால் நல்லது. அப்படியே அதை ஒதுக்கி வச்சிருவாங்க,
தே வில் பி பிளாக் லிஸ்டட். அதுக்கப்புறம் அவங்கள பற்றி பிரச்சாரம் செய்யப்படும், எல்லா இடங்களிலும் அவர்களை பற்றி பேசப்படும். எப்படி ஒரு அலுவலகத்திலே பணிபுரிந்து ஒருவன் திருட்டுத்தனம் செய்தால் அவனுடைய ஃபோட்டோவை அழகாக கோட்டு சூட்டோடு இண்டு பேப்பரில் போட்டு இவனுக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லைன்னு போடுறாங்களோ, கிட்டத்தட்ட இந்த எந்த சித்தாந்திகளும் அது வல்லதோ இடதோ அவர்களும் இதை போல செய்வதை நான் பார்த்திருக்கிறேன் என்பதையும் இந்த தோழமை என்கின்ற விஷயத்தை பற்றி பேசும்போது நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இன்னொரு தோழமை இதிலிருந்து இறங்கி வந்து இறுக்கத்தை எல்லாம் தளர்த்து விட்டு பார்க்கணும்னா, உயிர்களோடு சில விலங்கினங்களோடு, நாய் பூனை காக்கா மைனா எப்பாவது வரக்கூடிய குரங்கு கோயிலை பார்க்கக்கூடிய யானை இதெல்லாம் கூட நமக்கு ஒரு தோழமை ஏற்படுகிறது. பார்த்துருக்கீங்களா? காக்கா வரலைன்னா நோ போல இருக்கு, வந்தால் வெய்யறான் வேற விஷயம், ஆனால் அது வரணும், அது வரணும், அப்புறம் நம்ம வெய்யணும், அப்புறம் போகணும். அது மாதிரி அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது நமக்கு. உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், இது வாழும் முறைமையடி பாப்பான் நம் பாரதி. மீண்டும் அதை எத்தனை முறை இந்த கருத்தை சொன்னாலும் எனக்கு அலுப்பு கிடையாது. உயிர்களிடத்தில் அன்பு இருந்தால்தான் தெய்வம் உண்மை என்று புரிந்து கொள்ள முடியும். தெய்வம் உண்மை என்று நேரடியாக புரிந்து கொள்ளக்கூடிய உயர்வு நமக்கு இல்லை. பிற உயிர்களிடத்தில் அன்பு நமக்கு, மனிதனுக்கு மனிதன் மேல் எப்பொழுதுமே சந்தேகம் இருக்கிறது. நீங்க தெருவில் நடக்கும் பொழுது காக்கா என்ன என்ன செஞ்சிருமோ, குருவி என்ன என்ன செஞ்சிருமோன்னு பயந்தா வருதா? வரதில்லை. அதுங்களுக்கும் பழகி போச்சு, நம்ம எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல இவனை சமாளிச்சிடலான்ற மாதிரி அவர்களும் பழகிக்கணும். ஆனால் இந்த உயிர்கள்கிட்ட நேசம் இருக்கணும். நாய் வரேன், நாய்க்கு வரேன் வச்சுருக்கேன், உங்களுக்காக தான் அது. முந்தையெல்லாம் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவின்னு ஒரு பறவை இருந்தது, அப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ. இருந்தது. ஆமாம், அம்மாலாம் வந்து அரிசி மாவில் கோலம் போடுவாங்க, எங்கள் அம்மா கோலம் போட்டாங்கன்னா பாதி தெருவாயிடும், அதிலே முடிஞ்சு போயிடும். அதில் வந்து எல்லா குருவியும் வந்து உட்காந்து தின்னும். இந்த மொக்கு மாவுன்னு ஒன்று வர்றதுக்கு முன்னால், நான் சொல்கிறது கீமு, ஆ அரிசி மா கோலம் போடுவாங்க, அந்த குருவிகள் வந்து உட்காந்து அழகாக தின்னும். அந்த காட்சி மறந்து போச்சு. பாட்டா ஷூ செருப்பு வாங்கினா செருப்பு சின்னதாக இருக்கும், 199 ரூபா 99 பைசான்னு ஒரு விலை இருக்கும் அந்த காலத்தில். நான் சொல்கிறேன் அது என்ன 200 ஒழுங்காக சொல்லி தெளிக்க மாட்டான், அது ஏனோ தெரில. அதுக்கு ஒரு டப்பா வரும் பெருசாக, அந்த டப்பாவை மீட்டர் வைக்கிற அந்த இதுக்கு மேலே ஷெல்ஃபுக்கு மேலே அதை வச்சு அதுக்கு ஒரு கதவு திறந்து வச்சு எங்கள் அக்காவெல்லாம் வந்து அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் வைக்கல் பஞ்சு எல்லாம் வச்சுருப்பாங்க. இதுக்கு குருவி வந்து அது கரெக்டாக வந்து முட்டை போடும், அதில் கட்டாயம் அதில் காக்கா நுழைய முடியாது, காக்கா வரவும் வராது, வரும். இப்படி இருந்தது குருவி நம்மோடு நட்போடு இருந்தது. காக்காக்கு சாதம் வைப்பது என்பது இன்றைக்கும் வந்து முக்கியமாக கருதப்படுகின்ற ஒரு சடங்கு நமக்கு. ஆதி நாளிலிருந்து வந்திருக்கின்ற அழகான மரபு, பறவைகளுக்கு சோறிட வேண்டும், தண்ணீர் வைக்க வேண்டும். ஷிரடி சாய்பாபா ஒன்று சொல்வார், ரொம்ப ஒரு நல்ல சுவாரஸ்யமான தகவல் ஷிரடி சாய்பாபாவுடைய உபதேசத்தில் வருது. நீ உணவு வெளியில் கொண்டு போய் வச்சிரு, பறவைகளுக்கோ யாருக்கும் நீ தீர்மானிக்காதுங்கிறார். நம்ம காக்கான்னு கூப்பிடுறோம்ல, வேண்டாங்கிறார் அவர். குருவி தின்னா என்ன, நாய் தின்னா என்ன, வச்சுட்டு வந்துருங்கிறார். ஆமாம், இது வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய, பிற உயிரினங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு. இது வந்து மனிதர்களுக்கு இல்லை, மனிதர்களுக்கு கூப்பிட்டு கொடுக்கணும். இவங்களுக்கு அப்படியே வச்சிருந்தா அது சாப்பிட்டுட்டு போகணுட்டு ஷிரடி சாய்பாபா சொல்கிறார் ஒரு இடத்துல. நல்லாயிருக்கு, ஒரு அருமையான சம்பிரதாயம், எல்லோரும் சேர்ந்து தான் இருக்கோம்ட்டு. இல்லை நீங்கள் பூனையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சைக்காலஜி அருமையாக இருக்குது. பூனை சைக்காலஜி என்னன்னு கேட்டால், அவங்க வீட்டில் நாம் இருக்கிறதா நினச்சிக்கும் பூனை. ஆமாம், ஆனால் பார்க்குற பார்வையே சரி, என்ன வேலை உனக்கு இங்கேன்ட்டு இந்த மாதிரி பார்க்கும் நம்மளை பூனை. ஒரு வேலையும் அது செய்யாது, ஆனால் அது வந்து நம்மளை பார்த்து பிடிக்காது அதுக்கு பூனை. அந்த மாதிரி நாய் வந்து தேவையில்லாமல் நன்றியாக இருக்கும், அப்படியே இருக்கும் முகத்திலே ஒரு சோகம் ஒரு இது அப்படிலாம் இருக்கும் வீட்டில் இருக்கிற நாய். ஆனால் வெளியிலேருந்து வரவனுக்கு அந்த மாதிரி மரியாதை கிடைக்காது. நான் வந்து பட்ட பாடு வந்து தாளம் படுமோ தரிபடுமோ யார் படுவாருன்னு பாரதி, அதெல்லாம் விட தாண்டி நான் பட்டிருக்கேன். சொல்லட்டுமா, அதை நாய்க்கு எது பிடிக்காதுன்றது எனக்கு நல்லா தெரியும். நாய்க்கு வந்து தனியாக வரவனை பிடிக்காது, அவன் நியூஸ் பேப்பர் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்தால் கட்டாயம் பிடிக்காது. அதுவும் ஹிந்து நியூஸ் பேப்பர்லேருந்து வரானா அறவே பிடிக்கவே பிடிக்காது. அது நான் என் ஆயுசில் பெரும்பகுதி நான் ஹிந்து வாங்கலையோ ஹிந்துன்னு வித்தே போயிருக்கேன். அதில் நாய் துரத்த துரத்த நான் ஓடி அப்படி வந்த எக்ஸசைஸ் தான் எனக்கு. ஆமாம்,
எப்படிதான் அது என்னை பார்த்தா அப்படி அடையாளங்கிடும், பர்றான் பர்றா அப்படின்ட்டு குலைச்சி, எப்படி எங்கேதான் அது பூட்டி வச்சுருந்தாலும் என்னை பார்த்தா அதுக்கு மட்டும் ஒரு விடுதலை கிடச்சிரும். பட்ட பாடு. ஒரு முறை எங்கள் அக்கா பெங்களூரில் இருக்கும்போது நம்ம வீட்டில் தான் தங்கியிருந்தேன், காலங்கார்த்தாலாம் நமக்கு 3:30 பெங்களூரில் சைக்கிளில் போகணும் சார், ராஜாஜி நகர்லேருந்து எங்கேயோ யஷ்வந்த்பூர் வரைக்கும் சைக்கிளில் போகணும். 3:30 ஊரில் ஒரு நாய் பாக்கி இருக்காது, எல்லாம் என்னை துரத்திட்டு தான் வரும் பின்னால். சைக்கிள் எவ்வளோ தூரம் தான் நீ கால் ரெண்டையும் மேலே வைப்பீங்க, எங்கே வைப்பீங்க? நம்ம திருவிக்ரம அவதாரமாக பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இவ்வளோ கஷ்டம். ஏன் தான் இப்படி பாடப்படுத்துமோ தெரியாது, என்ன வாட் இரிட்டேட்ஸ் தம்ன்றது நமக்கு தெரியவே தெரியாது. கோரமங்கல லே அவுட்னு ஒன்று அப்போ தான் முதல் முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பெங்களூரில். அங்கே போய் ஒரு வீட்டில் அப்போ ரெப்ரசன்டேட்டிவ்லாம் போய் கேன்வாஸ் பண்ணணும், அதுக்காக அவங்களாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு சீனியர்லாம், கச்சாமச்சான்னு கதவெல்லாம் திறந்துன்னு போகக்கூடாது, ஒரு பெல்லு மேலே ஏறி உட்காடுற மாதிரிலாம் அழுத்தக்கூடாது, ஜென்ட்லாக பெல் அழுத்தினா ரெண்டு படி ஏறணும், அப்படி கரெக்டாக இருக்கணும், கீப் யுவர் லைன்ஸ் ரெடி, என்ன நீ பேசணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நானும் அந்த கதவை அப்படி திறந்து அதை ஜாக்கிரதை இருக்கிறது போர்டு போட்டு தொலைக்கூடாது, கன்னடத்தில் போட்டாலும் நாய் நாயாக தானே இருக்கும் அது தெரிஞ்சிருக்கும், அது தெரியாது. அது போட்டு திரும்ப போட்டுட்டு அப்படி பெல் அடிச்சுட்டு அப்படி ஸ்டைல் அப்படி நின்னேன். யாரோ வருவாங்க, நம்ம இங்கிலீஷில் பேசணும்ல, கசி நின்னேன். ஒரு பொண்ணு அப்படி அரைங்குறையுமா வந்தது, ஒரு பொண்ணு அப்படி கதவை திறந்தோன்னு ஒரு நாய் அப்படி பாஞ்சுது, அவ்வளோதான் தெரியும். பார்த்தது பொண்ணு, பாஞ்சது நாய், அவ்வளோதான் பார்த்தேன் நான். ஐயோ ஐயோ, துண்டக்கான துணியை காணும் ஓடுறேன், எங்கே ஓடுவேன், நான் தான் அழகாக தாப்பா போட்டிருக்கேனே மேனர்ஸ், அழகாக உள்ள தாப்பா போட்டேனே, இன்னும் எங்கே ஓடுறது? நோ 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 நோ, டோன்ட் வரி, டோன்ட் வரி, இட் வான் பைட், இட் வான் பைட். அம்மா, யூ நோ தி ப்ராவர், பை நோ தி ப்ராவர், தி டாக் டஸ் நாட் நோ. நான் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நாய்பட்ட பாடென்றால் நாடறியும், நாயாலே நான் பட்ட பாடெல்லாம் யார் அறிவார்? நாய்பட்ட பாடென்றால் நாடறியும், நாயாலே நான் பட்ட பாடெல்லாம் யார் அறிவார்? தாய்மிச்சும் வீரமெல்லாம் தமிழறியும், தலை தரிக்க ஓடிய கதையெல்லாம் யார் அறிவார்? சாத்தி இருந்தது இரும்பு கதவு, சத்தமின்றி திறந்தேன், மலர்பாதம் உள்ளே நுழைத்து மறவாமல் தாழ்பால் போட்டேன். சரியா? அது கரெக்டாக போடணும், சொந்த செலவில் சூனி வச்சுக்கிறது தான். சாத்தி இருந்தது இரும்பு கதவு, சத்தமின்றி திறந்தேன், மலர்பாதம் உள்ளே நுழைத்து மறவாமல் தாழ்பால் போட்டேன். சாத்தி இருந்தது மரக்கதவு, சற்றே மணி அழுத்தினேன், வசனத்தை ஒத்திகை பார்த்து வாயில் சிரிப்பேந்தி நின்றேன். அழகாக நிற்கிறேன் பாருங்க. சற்றே திறந்தது, சற்றே உடுத்தியவள், சற்றே பார்த்து சமாளிக்கும் முன் சரேல் என்று குரல் வளை நோக்கி பாய்ந்து வந்தன 4 கால்கள். சற்றே திறந்தது, சற்றே உடுத்தியவளை, சற்றே பார்த்து சமாளிக்கும் முன் சரேல் என்று குரல்வளை நோக்கி பாய்ந்து வந்தன 4 கால்கள். பற்றி கொண்ட பாதிக்காரி, பதறாதீர், கடிக்காது என்றாள். குறைக்கிற நாய் கடிக்காது என்னும் குறும்புக்கார பழமொழியெல்லாம் அரைகுறை உனக்கு நன்றாய் தெரியும். குறைப்பது கேட்டே குடல் வெளிவந்து வாய் நுரைக்கும் பாவி எனக்கும் தெரியும். என் குரல் வளை பற்றி குதறுவதன்றி வேறு குறிக்கோள் இல்லாமல் குதிக்கும் உனது கூட்டாளிக்கு கொஞ்சமேனும் தெரியுமா? அதற்கு மேலே அங்கே நின்றால் அவிழ்த்து விட்டிருப்பாள் அந்த பேயை. கந்தசஷ்டி கவசம் சொல்லி கால் நடுக்கம் மறைத்து கொண்டு பதறாதபடி வெளியே வந்து பார்த்து பார்த்து தாழ்ப்பாள் போட்டுவிட்டு பஸ்ஸை தாண்டி ஓடிவிட்டேன். ஓ, பாக்கெட் நோட்டை மறந்து விட்டேன். நாய்பட்ட பாடென்றால் நாடறியும், நாயாலே நான் பட்ட பாடெல்லாம் யார் அறிவார் என்று உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடிகிறது. ஆமாம்மா, மோ சொல்லியிருக்காங்க நிறைய. பசு என்ன அழகு தெரியுமா? இந்த உலகத்திலேயே தாய்க்கு அடுத்தபடி ரொம்ப அழகானது யாருன்னு கேட்டிங்கன்னா பசு மாடு தான். முந்தானர் வந்து எங்கள் பாபுன்னு எங்கள் தெருவுக்கு பக்கத்தில் அவர் பசு மாடு வச்சுருக்கான், அவர் தையல் வேலையும் செய்வார், நல்ல பையன். இந்த பசு மாட்டை எடுத்துகிட்டு வருவார், நான் ஒரு வாழைப்பழம் கொடுக்கலான்ட்டு போனேன். இந்தா அப்படின்னாரு. அந்த பசு என்னை பார்த்த பார்வை இருக்கு பாருங்க, அட்டே அப்பா, ஒரு மனுஷனு கூட முகத்தில் அவ்வளோ எக்ஸ்பிரஷன் இருக்காது, கொஞ்சம் வியப்பாக பார்த்தது. அட, நீ எல்லாம் கூட பழம் கொடுக்க வர, நல்ல பழக்கம் போல் இருக்கு வந்திருக்கே உனக்குன்ற மாதிரி பார்த்தது. நிஜமாக அந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு இன்னும் அப்படியே உறைஞ்சி போச்சு, அதனால தான் இன்றைக்கி உடனே இதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன்ட்டு வந்தேன். அவ்வளோ அழகாக இருக்கு. குரங்கு தனியாக 1.5 மணி நேரம் பேசலாம், நான் குரங்கு பற்றி பேசணும், அவ்வளோ வச்சிருக்கிறேன் நான் விஷயம். கடையம், கீழக்கடையம்னு எங்கள் ஊர், ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிவிட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். இதில் இறங்கினா, கடையத்தில் இறங்கினா முடியாது கதை. அங்கே வந்து வடாம் போடுவாங்க எங்கள் அத்தையெல்லாம். எப்போ வருஷத்தில் 13 மாதம் வெயில் அடிக்கும், அதனால் வடாம் போடுறதுக்கு உகந்த மாதிரியே இருக்கும்.
அப்பளம் வடம் இட்டு போடுவாங்க, ஏகப்பட்டது போடுவாங்க. அத்தைகிட்ட கேட்பேன், எதுக்கு இவ்வளோன்னு, சும்மாருடா சும்மாரு எல்லாம் தெரியும் அப்படின்னு. இது சாதாரணமாக கேட்டேன், இருக்கிற ஒரு நாலு பேருக்கு எதுக்கு இவ்வளோ அண்டான்னு கொண்டாலும். பார்த்தா பாதி குரங்குக்கு அப்படி ஒரு பங்காளி பிரச்சனை இருக்கு. இந்த பெருசாக ஒரு வேட்டி இருக்கும், எங்கள் அத்தின் பேர் வேட்டி, திடீர்னு எங்கேயும் வேட்டியை காணும் பாரு, அது எங்கள் மாடியில் இருக்கும். அது அதில் இந்த வடாமெல்லாம் பிழிஞ்சு வச்சுருப்பாங்க. அத்தை வந்து அந்த வெயில் வேற இல்லையா, கொஞ்சம் கண்ணாடி போட்டு ஓரளவுக்கு அந்த சன்ஷேட் கீழே உட்காந்து ராமாயணம் மாதிரி தான் ஒன்று படிச்சுட்டு கம்ப வேற தட்டின்டே இருப்பாள். அது தட்டினா இந்த நட்டுவனார் வந்து அது தட்டாருன்னு நினச்சிட்டு குரங்கு ஜாலியாக வரும், அதுவும் ஆடிட்டே வரும், அழகாக வரும். அப்படி அத்தை படிக்கிறத பார்த்துட்டு அப்படி வேஷ்டி எடுத்தோம், அப்படி எடுக்கும் உழுவோ ஒரு 1000 வடாமல் இருக்கும், அது எடுக்கும். ஐயோ வந்துருத்துரி பாரு, அப்போ தடி இருக்கிறத தடியை போட்டுட்டு எங்கள் அத்தை ஒரு பக்கத்தில் பிடிப்பாங்க அந்த வேட்டியை, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டக் ஆஃப் ரைட்டு அப்படின்ட்டு நானும் பார்த்துட்டு இருப்பேன். அதை அவளுக்கு ஆறு இவ்வளோ பெருசு இருக்குங்க தாட்டையன் குரங்கு ஆனும் இருக்கும். இவனை என்ன நாசமுத்து போகிறவனே, அப்போ கூட திருநெல்வேலி வசவு போறேங்க, நாசமுத்து போகிறவனே தான் சொல்லுவான். அது சொல்லிட்டு எங்கே வந்துட்டானோ இழுப்பாங்க இழுப்பாங்க, பாதி அப்படியே பிச்சிடும், பிச்சுட்டு அப்படியே எடுத்துன்னு ஓடி போயிடும். அவ்வளோதான், ஏண்டா அப்படி நின்று பார்த்துட்டு கேட அறிவு கிட்டவுடனே என்ன திட்டுவாங்க. அப்புறம் நான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, தடுக்க விரும்பலை அப்படின்ட்டு. இனிமேல் தேவர்களும் அரசு அசுரர்களும் வந்து இந்த அமுதம் கிடையிற காட்சி மாதிரி எங்கள் அத்தையும் குரங்கும் இந்த பிச்சுப்பாங்க. ஓஹோ இதுக்குத்தான் இவ்வளோ வடாமல் போட்டியான்னு தேவையில்லாமல் கேட்டு வச்சேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அத்தை பேசிய பேச்சுக்களை வந்து பிரசுரிப்பதற்கும் இல்லை, பிரசங்கத்தில் சொல்வதற்கும் இல்லை. அது மாதிரி பூனையும் நாயும் பொல்லா காக்கையும் பல குரல் பேசும் பழகிய மைனாவும். மைனா மிமிக் தெரியுமா, பயங்கர மிமிக்ரி பண்ணும் மைனா, ரொம்ப பேர் தெரியாது. நாகனவாய் பறவைன்னு சங்க இலக்கியத்தில் சொல்றது மைனா தான். ஆமாம், பூனையும் நாயும் பொல்லா காக்கையும் பல குரல் பேசும் பழகிய மைனாவும் ஆனையும் வாசலில் அம்மா என்று அடிமனம் நெகிழ அழைக்கும் பசுவும் அவ்வப்போது தென்படும் குரங்கும் அது திருடும் போது அடங்கி ரசிப்பதும் பூனையை கண்டு குரல் தரும் அணிலும் மூலையிலே அதன் மூலி வாழும். அவ்வளோ எச்சரிக்கையாக இருந்தால் கூட பூனை சில சமயம் கவ்விடும், அந்த வால் மட்டும் கீழே கிடக்கும். பூனையை கண்டு குரல் தரும் அணிலும் மூலையிலே அதன் மூலி வாழும் ஆனவரைக்கும் தேடி பார்த்தும் அகப்படாத சிட்டுக்குருவியும் திறக்கவே முடியாத பாத்திரத்துக்குள்ளே தின்று கொண்டிருக்கும் சிற்றெரும்புகளும். எப்படிதான் போகும் தெரியுது, நம்ம திறக்க முடியாது. திறக்கவே முடியாத பாத்திரத்துக்குள்ளே தின்று கொண்டிருக்கும் சிற்றெரும்புகளும் வீசிய மருந்தை விருந்தாய் உண்டு வாழும் தேசிய பறவையான கொசுவும். ஆல் அவுட்டு ஒரு அவுட்டுக்கு சிரிச்சிட்டே போகும். வீசிய மருந்தை விருந்தாய் உண்டு வாழும் தேசிய பறவையான கொசுவும் மறக்க முடியுமா, அவர்களின்றி வாழ்க்கை சிறக்க முடியுமா சிந்தித்திடுவீர், பறவை பறப்பதை பார்க்கும் போது பரவசம் வருவதை மறுக்க முடியுமா. உயிர்கள் எல்லாமே ஒன்றுதான் எனினும் உடம்பும் குணங்களும் வெவ்வேறானதால் அதன் அதன் இடத்தில் அவையவை இருந்தால் அவர்க்கும் நமக்கும் இடைவெளி இருந்தால் நயமாக இருக்கும் பயம் இருக்காது. சரியா நாய்பட்ட பாடுக்கு சொல்கிறேன், அதனதன் இடத்தில் அவையவை இருந்தால் அவர்க்கும் நமக்கும் இடைவெளி இருந்தால் நயமாக இருக்கும் பயம் இருக்காது. நான் சொல்லுவது சிலருக்கு பிடிக்காது, நான் பட்ட பாடும் நான் கேட்ட பாடமும் தேன் கலந்து சொன்னேன் தெரிந்து கொள்கவே. இதுக்கு ஒரு முத்தாய்ப்பு வைக்கலாம்னா, கிருபானந்த வாரியார் தான் சொல்வார், ஐயா தான், தம்பி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் அப்படின்னு. என்ன ஐயா அப்படிங்க கூட்டத்தில் கேட்பார்ல அவர், என்னெல்லாம் கேள்வி கேட்பார் தெரியுமா, தம்பி எந்திருன்னு, உங்கள் அப்பாவுக்கு நீ எத்தனாவது பையன், பார் நான் தான் சாமி கடைசி, அது நீ முடிவு பண்ணக்கூடாதுரா அப்படின்ட்டு ஒரு பழத்தை போடுவார். அவர் சொல்லுவார், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னார், இந்த காலையில் பாருங்கள் இவன் நாயை இழுத்துட்டு போகிறானா இல்லை நாய் தான் இவனை இழுத்துட்டு போதா, பார் இழுத்த இழுப்புக்கெல்லாம் இவன் ஓடுற ஓட்டத்தை பார்த்து முடிக்கும் போது அழகாக முடிப்போம், சரி சரி அது செய்கிற ஜோலி இல்லாமல் அவன் செய்யாமல் அது வீட்டுக்கு போய் செஞ்சால் சரி தான் அப்படின்ட்டு வார். அது மாதிரி இருக்கு, யார் யாரை இழுக்கிறார்கள் எதற்காக அப்படின்ட்டு. நாய்க்கு பேர் வைப்பதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாளில் வந்து ராமு டாமி ஜிம்மி இவ்வளோ தான் இருந்தது. ரொம்ப படித்தவர், ரொம்ப ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவர் வீட்டில் ரெண்டு நாய்கள், ஒன்றுக்கு வந்து சுவாமிநாதன் இன்னொன்றுக்கு சத்யபாமான்னு பேர் வச்சுருந்தார். எனக்கு தூக்கி வாரி போட்டீங்க நாய்க்கு இப்படியே ராமுன்றது மட்டும் பரவாயில்லையான்னாரு. நான் என்ன சொல்லினேன், இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு ஏழைகள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு நாயை வந்து அவங்க ராமுன்னு கூப்பிடும்பொழுது எனக்கு அது ஏற்புடையதாக இருக்குது. ஆமாம், அது ராமுன்னு அது கூப்பிடும் பொழுது எனக்கு என்ன அதில் உறுத்தலை,
ஆனால் ரொம்ப செல்வந்தர்களாக இருக்கிறது வந்து ஒரு நாயை வந்து சத்யபாமா சுவாமிநாதா என்று அழைக்கும்போது எனக்கு முடியல. ஆனால் அவங்க வந்து நம்ம மேலே இருக்கிற பாசத்தை காட்டிலும் நாய் மேலே அதிக பாசம் இருப்பதனால உங்களுக்கு வந்து உயிரிடத்தில் அன்பே இல்லைன்ட்டு நம்மக்கிட்ட அவர்கள் சொல்வதனால, ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறதுனால அதை மட்டும் அவங்க கண்டுக்காமல் இருப்பதனால நமக்கு இது புரியலன்னு வைங்களேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். அதாவது இதுக்கு எப்படி பேர் வச்சிங்கன்னு கேட்கும்போது அவங்க வெகுண்டு போகிறார்கள், இப்படி போய் பேர் வைக்கிறீங்களே அப்படின்னு வெகுண்டு போகிறார்கள். அப்போ அது நமக்கு சுட்டி காட்டுக்கல ராமுன் நீங்கள் வைக்கலையா பேர் அப்படின்ட்டு, என்னமோ அங்கே ராமு இயல்பா இருக்கு அவங்க வளர்க்கல அது கூட இருக்கு அவ்வளோதான். அது இருக்கலாம், ஆனால் இவன் வீட்டுக்குள்ளே ஒன்றும் உறவு பிரமாதமாக இருக்கிற மாதிரி தெரியல, அது அதையும் நான் அவங்கள்ட்ட சுட்டி காட்ட முடியல. இப்படி பலவிதமான தோழமைகள் இருக்கிறது. இது அடுத்த மாதம் நம்ம சந்திக்கும் பொழுது இன்னும் இதில் ஒரு பகுதியை, ஒரு சின்ன பகுதியை நம்ம பார்க்கலான்னு இருக்கிறோம். தோழமை என்பது நட்பு என்று சொன்னேன், கம்பானியன்ஷிப் என்கின்ற சொல் மிகவும் பொருத்தமான சொல். இன்னொரு தோழமை மட்டும் சொல்லிட்டு இது முடிச்சுக்கலாம் இந்த ரெண்டு நிமிஷத்தில். குரு பந்துக்கள், ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சிட்டான்னா அதை விட ஒரு சிறந்த ஒரு பேர் இருக்க முடியாது. குருவின் திருவடி வேண்டும், அது இருந்தால் வேற என்ன வேண்டும். அவன் உருவினிலே வந்த அருவமடா, இந்த உயிரின் விந்தையடா, இந்த உலகின் விந்தையடா, நம் உயிரின் தந்தையடா என்று குருவை கொண்டாட தோன்றுகிறது. ஒரு குரு கிடைத்தால் அந்த குருவை சுற்றி இருக்கக்கூடிய பல ஆண்கள் பல பெண்கள் எல்லோருமே நம்முடைய புதிய குடும்பத்தாராகி விடுகிறார். ஃபேமிலியினுடைய எக்ஸ்பான்ஷன், இதயத்தினுடைய என்லார்ஜ்மெண்ட் அது ஆகிவிடுகிறது. நம்முடைய கான்சியஸ்னஸ்னுடைய எக்ஸ்பான்ஷன் அங்கே நேர் குரு பாய் குரு பந்து அப்படின்ட்டு. எனக்கு இந்த நாட்டில் பல பகுதிகளில் பல மொழி பேசுபவர்கள் அப்படி வந்து உறவுகளாக இருக்கிறார்கள். நான் அதை பார்த்த பிறந்தாச்சு. நான் ஹிந்து ஆஃபீஸில் வேலை செய்து 10 ஆண்டுகள் சர்வீஸ் பாக்கி இருந்த பொழுது கையில் எதுவும் இல்லாத போது வேலையை விட்டேன். ஆனால் இத்தனை குரு பந்துக்கள் எனக்கு கிடைத்த பிறகு ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்து, இந்த வேலையை நம்ம எப்போ விட்டுருந்துருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா உண்மையில் சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், ஒரு நகைச்சுவைக்காக சொல்ல, ஒரு 5 வருடம் 10 வருடம் தொடர்ந்து நான் வந்து ஒரு வீட்லேயா போய் சாப்பிட முடியும், ரிப்பீட் பண்ணாமல். ரிப்பீட் பண்ணாமல் நான் சொல்கிறது சாதாரணமான கணக்கு. என்னுடைய குருநாதர் கரெக்ட், ஏன் 5 வருஷம்னு சொல்கிறேன், வாய்ஸ் முழுக்க நீ எப்படி இருக்க முடியும் அப்படின்னாரு. அவ்வளோ இருக்காங்க மகாராஷ்டிராவில் போகலாம். நான் சொல்கிறது ஜாகேஸ்வர் வரைக்கும், ஜாகேஸ்வரில் ஹிமாலயாஸில் நான் தனிமையில் இருந்திருக்கிறேன், 78 நாட்கள் தனிமையில் இருக்கிறேன். அங்கே ஒரு பூஜாரி ஒரு லாட்ஜ் மாதிரி வச்சுருக்காரு, அவர் எனக்கு நல்ல நண்பர், அதில் தான் நான் தங்குவேன். அந்த 78 நாட்கள் என்னை இருக்க வச்சு எனக்கு கம்பளி கொடுத்து, எனக்கு வெந்நீரை கொடுத்து, எனக்கு சோறு போட்டு, என் துணியை வாஷ் பண்ணி வச்சு, தினம் நான் எப்படி இருக்கேன்னு கேட்டு என் கூட சத்சங்கம் பண்ணார். 1 ரூபாய் கூட என்கிட்ட வாங்கிக்கல, 1 ரூபாய் கூட. நடக்குமா? ஐம் நாட் அ விஐபி. 1 ரூபாய் என்கிட்ட வாங்கிக்கல அவர் சத்சங்கம். நீ இங்கேயே வந்து தியானம் பண்ணு, நல்லா இரு, எதுக்கு போயிட்டு போயிட்டு வர, ஃபினிஷ் யுவர் செல்ஃப் ஹியருங்கிறான். 2 வருஷம் தங்கி நான் ரெண்டு வருஷம் உன்னை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அந்த சக்தி இருக்குது, முடிச்சுட்டு போயும் கதையை அப்படிங்கிறான். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? என்ன அவருக்கு என்ன என்னால் நம்பிக்கை, என்ன நன்மை கிடைக்கிறது என்னை இப்படி ஆதரித்து? ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு பெரிய அரசியல்வாதி, இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவருக்கு இந்த சேவை செய்தால் அவனுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கும். அவனுடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்க, அதை விட பிடுங்க. விருத்த ஜாகேஸ்வர் இன்னும் உயரம். அந்த இடத்துல போகிறேன், நம்ம நண்பர் கவிதா கிருஷ்ணன் கூட வந்தார் எங்கூட ஜாகேஸ்வருக்கு. விருத்த ஜாகேஸ்வருக்கு போகும்போது அங்கே ஒரே ஒரு கடை இருந்தது, நானும் அந்த கடைக்காரரும் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சிவனும், அவ்வளோதான். ராத்திரியில் மின்சாரம் கிடையாது, குளிர், பேய் காற்று அடிக்குது, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவர் வந்து எனக்கு அந்த மண் அடுப்பில் இருக்கக்கூடிய நெருப்பு ஒன்று தான் வெளிச்சமாக இருந்தது, கிச்சடி பண்ணி போட்டார் அவர். சாப்பிட்டுட்டு அப்புறம் ஐயா காசு கொடுத்தேன் அவருக்கு, என்னை பார்த்த பார்வை வந்து இன்னும் அந்த வெட்கம் எனக்கு இன்னும் போகல. இவ்வளோ கேவலமாக போகுது, உங்கள் ஊரில் அப்படி தானா சோத்தை விற்பீங்களான்னு கேட்டான். சோறு கொடுத்தா காசு கொடுப்பீங்களான்ட்டு கீழே அப்படின்னா, கீழேன்னா பிளெயின்ஸ். அவனுக்கு அந்த உணர்வு இருக்கு பாருங்க, மலை மேலே இருக்கிறவங்க நாங்கள் இந்த மாதிரி செய்ய மாட்டோம், இந்த கீழே இருக்கிறவங்க புத்தி கீழே தான் இருக்குன்றான், கீழ்மையானதாக தான் இருக்குன்றான். இன்னைக்கும் இன்னி வரைக்கும் எனக்கு குடிகாரப்பையாவன் இத்தனைக்கும் அவன் மீசையை முறுக்கிட்டு என்னுடைய பார்த்த பாரு, அவ்வளவு அற்பமாக என்னை யாருமே பார்த்தது கிடையாது அப்படி. இதுக்கு நீங்கள் என்ன காரணம் சொல்வீங்க? எந்த விதமான நன்மையும் என்னால் அவனுக்கு கிடையாது. இப்போ நான் சொன்னேன், எதிர்பார்ப்பு கிடையாது, அது நம்முடைய விருந்தோம்பல் பண்பாடு அது ஒன்று. அதை விட இவன் எனக்கு இவ்வளோ நாள் உட்காத்தி வச்சு இவன் சோறு போட்டு என்னை இவன் இதுக்கு எனக்கு பார்த்துக்கணும், ஏதோ அவன் மனசில். இதுதான் தோழமைங்கிறன, உண்மையான தோழமை. ஒரு அவர் சொல்கிற மாதிரி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல்
ஒருவனுக்கு சேவை செய்வதே இயல்பாகி இருக்கக்கூடிய மனிதர்கள் இதை இந்த நாட்டில் இந்த கலிகாலத்தில் இன்னும் உண்டு. அதனால் தான் வாழ்கிறது. இன்னும் நான் கும்பமேளாவில் போய் இன்னும் அதை அனுபவித்தேன். நானும் என் மனைவியும் கும்பமேளாவை பார்த்துருக்கோம். ஒரு முறை நீங்கள் அங்கே போயிட்டு வந்தால் தான் இந்தியா உங்களுக்கு புரியும். இந்த நாட்டிலே இன்றைக்கு கூட இத்தனை இடர்பாடுகளுக்கு நடுவிலும் பாரத நாட்டிலே பண்பாடு, விருந்தோம்பல் போன்ற உத்தமமான பண்புகள் இன்றைக்கும் வாழ்கின்றன என்றால் அதற்கு காரணம் பண்டிதர்கள் அல்ல, எழுத படிக்க தெரியாத பாமரர்களுடைய பக்தி தான் இந்த பண்பாட்டை இன்று வரைக்கும் காத்து கொண்டிருக்கு. அது என்றைக்கும் நம்ம மறக்கக்கூடாது. இதைத்தான் நான் அங்கே பார்த்தேன். எனவே தோழமை என்பது பாமரனிடம் இயல்பாக இருக்கிறது என்று நான் நிறைவு செய்கிறேன். பாமரனிடம் இயல்பாக இருக்கிறது தோழமை. ஒவ்வொரு முறையும் இறைவன் வரும்பொழுது பாமரனாக பார்த்துத்தான் நட்பு கொள்ளுகிறான். ராமன் குகனோடு நட்பு கொண்டான், சுக்ரீவனோடு நட்பு கொண்டான், பாமரன் போலவே இருந்த ஆனால் பரமேஸ்வரனுடைய அம்சமான அனுமனிடம் நட்பு கொண்டான் இல்லையா. அப்படி பார்க்கிறோம். கண்ணன் துரியோதனன் அவர் வருந்தி வருந்தி அழைத்த போது விதுரனுடைய குடிலுக்குத்தான் சென்றான். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது தோழமை என்கின்ற பண்பு யாருடைய மனத்திலே இயல்பாக இருக்கிறது என்றால் இந்த பேச்சுக்கு நிறைவு கொடுத்த பெரியவருக்கு முதல்ல நன்றி. எவனுடைய மனதிலே எதிர்பார்ப்பில்லையோ மற்றவனுக்கு சேவை செய்வது என்பது இயல்பாக இருக்கிறதோ அதுதான் தோழமை. இதைத்தான் தமிழ் தனக்கென வாழா பிறர்க்குரியாளன் என்று சொல்லுகிறது. அருமையான நீ மொழிபெயர்க்க முடியாது, மொழி பிதுங்கி போயிடும். தனக்கென வாழா பிறர்க்குரியாளன், பரோபகாரார்த்தம் இதம் சரீரம். அதற்காகவே மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காகவே இந்த வாழ்க்கை என்கின்ற வாய்ப்பு கொடுக்கப்பட்டது என்று காஞ்சி முனிவர் சொல்லுவார். அதற்காக இதை புரிந்து கொண்டோமானால் தோழமை என்பது என்ன என்று தெரியும். கொடுத்து கொண்டே இருப்பதிலே இருக்கக்கூடிய ஆனந்தம் ஒருபோதும் எதிர்பார்ப்பிலே இருக்காது, பெற்றுக்கொள்வில் ஒருபோதும் இருக்காது. ஒருவன் மகிழ்ச்சி அடைவதை பார்த்து அதில் வருகின்ற மகிழ்ச்சிக்கு ஈடான மகிழ்ச்சி நாம் அடைகிற பதவியிலோ விருதுகளிலோ இருக்காது. இதுதான் தோழமையினுடைய ஆதாரம். இது இந்த நாட்டிலே இன்றைக்கும் இருக்கிறது. இதை நாம் மறவாமல் போற்றி பாதுகாப்போமாக என்று சொல்லி 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இதே இடத்தில் அதிசய ராகம் ஆனந்த ராகம் என்கின்ற நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கிறோம். வணக்கம்.